إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدًا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعنيبوا إلى ربكم وأسلموا له من قبل أن يأتيكم العذاب وأنتم لا تنصرون واتبعوا أحسن ما أنزل إليكم من ربكم من قبل أن يأتيكم العذاب بغتة وأنتم لا تشعرون صدق الله العلي العظيم غنيمان شنغيان شهودرك لي بريارك لي எங்களுடைய இந்த வகுப்பினுடைய தலையங்கம் மரணம், மரணத்துடன் சம்பந்தப்பட்டவைகள். உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் நிச்சயமாக மௌத்தண்டு செல்லக்கூடிய கதவின் ஊடாக நுழைந்துதான் ஆக வேண்டும். ஒரு புலவர் சொல்றாரே, மௌத்தண்டு செல்லக்கூடியது ஒரு கதவு, ஒரு டோ, இதுக்குள்ள எல்லாரும் பேய்த்துத்தான் ஆகும். இதுல யாருமே விதிவிலக்கு இல்லை. திருமணம் முடிக்காம மௌத்தாக ஏலும், கல்வி கற்காம மௌத்தா கல்வி கற்காம வாழ ஏலும், ஆனால் நிச்சயமாக மௌத் என்று சொல்லக்கூடியது அல் மௌத்து பாபுன் அல் மௌத்து பாபுன் யத்குலுஹுன் நாஸ், மௌத் என்று சொல்லக்கூடியது ஒரு பாபு, ஒரு கதவு, அதுக்குள்ள மக்கள் நுழைந்துதான் ஆகுவாங்க. ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா, அந்த கதவுக்குள்ள நுழைந்ததுக்கு பிறகு எங்க பைத்து சேரப்போறோம்? புலவர் கேட்கிறாரு, சொல்றாரு, மௌத் என்று சொல்லக்கூடியது ஒரு கதவு தான், சந்தேகம் இல்ல. அந்த கதவுக்குள்ள நுழைந்து எங்க போய் சேரப்போறோம், எனக்கு அதை சொல்லுங்க. الدار جنة الخلد إن علمت إن عملت بما يرضى بما يرضى الإله الله يري புரிந்து கொள்வானோ அதை கொண்டு அமல் செய்திருப்பாய் என்றால் அந்த கதவின் ஊடாக சுவர்க்கத்துக்குள் நுழைவாய். وإن فرطت فالنار நீ அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மாறு செய்திருப்பாய் என்றால் அந்த கதவின் ஊடாக நுழைந்து நரகத்துக்கு போய் சேர்ந்துடுவாய். எனவே மௌத் என்று சொல்லக்கூடியது இதுல யாருக்குமே விதிவிலக்கு இல்லை, எல்லாருக்கும் வந்துதான் சேரும். எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் மௌத் என்று சொல்லக்கூடிய ஒன்றை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா விதிவிலக்கு இல்லாம சொல்லித்தான். ஆக ஒவ்வொருத்தரும் இந்த மௌத்துடைய விஷயத்தை விளங்கி வச்சிருக்கணும். ஒன்றே, மற்ற மக்களுடைய ஜனாதாக்களை அடப்பதற்கு முன்னால என்னுடைய ஜனாதாவை நான் அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும். உலகத்திலிருந்து மௌத்தாகும் பொழுது நல்லவனாக மௌத்தாகிட வேண்டும். குர்ஆன் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆயத்துகள்ல தன்னுடைய மௌத்துடைய ப்ரிப்பரேஷன், தன்னுடைய மௌத்தை நான் எப்படி அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும், ஏண்ட மௌத்தை நான் எப்படி சங்கைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற தலையங்கத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆயத்துகள் அல்லாஹ் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே இருக்கிறான். மௌத் அழகாக்கிக் கொள்ளும், மௌத்தை சங்கைப்படுத்திக் கொள்ளும். எல்லாருக்கும் விருப்பம் நல்லவர்களாக மௌத்தாக வேண்டும், ஆனா நல்லவர்களாக வாழ்ந்தால்தான் நல்லவர்களாக மௌத்தாக இருக்கும். தமூதூன கமா தாயிசூன், எப்படி வாழ்றீங்களோ அப்படித்தான் மௌத்து வரும், எப்படி வாழ்க்கையோ அப்படித்தான் மௌத்து. வாழ்க்கையில எது அதிகமாக கேட்போமோ அதை கேட்டுக்கொண்டே மௌத்தாகுவோம். வாழ்க்கையில குரானை கேட்கிற பழக்கம் இருக்கும் என்றிருந்தால் குரான் ஓத ஓத ரூஹ் ரொம்ப இன்பமாக போய்கொண்டே இருக்கும். வாழ்க்கையில இசை கேட்கும் பழக்கம் இருக்கும் என்றிருந்தால் இசைக்க இசைக்க ரூஹ் கொஞ்சம் கொஞ்சமா போய்கொண்டே இருக்கும். தமூ தூண கமா தாயிசூன், எப்படி வாழ்றீங்களோ இப்படித்தான் மௌத்து வரும்.
வாழ்ந்தது முழுக்க இசையில நினைக்கிறோம் குரான கேட்டுக்கொண்டு மௌத்தாகணும். இது நடக்காது, இது நடக்காது. நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதைத்தான் அறுவடை செய்வீங்க. அக்ரிகல்ச்சர்ல எதை கொண்டைத்து நீங்க நாட்டுறீங்களோ இதைத்தான் ஹார்வெஸ்ட் பண்ணுவீங்க. தேங்க மரத்தை நாட்டிட்டு அப்பல் பிக்க முடியாது, முள்ளு மரத்தை நாட்டிட்டு பூ பறிக்க முடியாது. பூ மரத்தை நாட்டினால் பூ பிக்கலாம், முள்ளு மரத்தை நாட்டினால் முள்ளெடுக்கலாம். இதை நாட்டுகிறோமோ இதைத்தான் அறுவடை செய்யலாம். அதனால குரான் மிக தெளிவாக மிக அழகாக ஒவ்வொரு மனிதனுடைய மௌத்தை பற்றியும் குரான் பேசியிருக்கிறது. குரான் ஒன்று சொல்வது, வஅபுது ரப்பக ஹத்தா யாதியக்கல் யகீன். உலகத்தில் ஏராளமான செய்திகள் இருக்குது, எல்லா செய்தியும் சந்தேகத்துக்கு இடம்பாடானது. எல்லா செய்தியும் சந்தேகத்துக்கு இடம்பாடு இருக்குது, எதுவுமே 100% கன்ஃபார்ம் இல்லை. எல்லாத்திலையும் நான் இன்னாளுடைய மகன் என்பதாக சொல்லுகிறேன். இருந்திருக்கலாம், எப்படி நான் பிறந்த சந்தர்ப்பத்தில் என்னை யாரோ மாற்றி வைத்திருக்கலாம். நான் எங்கேயோ ஒருவருக்கு பிறந்தவரு, என்னுடைய தாயினுடைய கட்டில கூட என்னை வச்சிட்டு போயிட்டாங்க. லேபர் ரூம் என்ன மாற்றி இருக்கலாம். எதுவும் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விடயங்களும் டவுட்ஃபுல், சந்தேகத்துக்கு இடம்பாடு இருக்குது. சந்தேகம் அல்ல, சந்தேகத்துக்கு இடம்பாடு இருக்குது. ஆனால் மௌத் என்று சொல்லக்கூடிய ஒன்றுக்கு மட்டும் சந்தேகம் யாருக்குமே இல்லை. அல்லாஹ் அதனால்தான் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான், மௌத் என்று சொல்லக்கூடியது யகீன். வஅபுது ரப்பக ஹத்தா யாதியக்கல் யகீன். உறுதியான உண்மையான சந்தேகம் இல்லாத விடயம் செய்தி உன்னை வந்து சேருகிற வரைக்கும் இறைவனை வணங்கிக் கொண்டே இருப்பாயாக. மௌத் என்று சொல்லக்கூடியதுக்கு ஒரு பேரு தான் யகீன், உறுதியான செய்தி, சந்தேகம் இல்லாத செய்தி, உண்மையான செய்தி வந்து தீரும். இன்னும் சொல்ற அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எப்படி வரும், குல்லு நஃப்ஸின் ஜாயிகத்துல் மௌத். அல்லாஹ் சொல்லல குர்ஆன்ல உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஆத்மாவும் மௌத்தாகும் என்று சொல்லி அப்படியும் சொல்லியிருக்கிறான், அப்படியும் சொல்லியிருக்கிறான். ஆனா இங்க சொல்றான் குல்லு நஃப்ஸின், உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஆத்மாவும் மௌத்தை சுவைத்துத்தானாக வேண்டும். சுவைக்கிறதா என்ன, டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி எடுத்து கடைக்கு மஸ்கட் வாங்க போனா ஒரு துண்டு வெட்டி தருவார், திண்டு பாருங்க. பூந்தி வாங்க போனா ஒரு துண்டு தருவார், திண்டு பாருங்க. எங்கட மௌத் இருக்குதே அது சுவர்க்கத்தினுடைய இன்பமாக இருக்கும், அதையும் தொட்டு பார்க்கலாம். நரகத்துடைய வேதனையாக இருக்கும், அதையும் தொட்டு பார்க்கலாம். என்னோட மௌத்திலே எனக்கு தெரியும் நான் சுவர்க்கவாதியா நரகவாதியா என்பது. என் மௌத்துடைய கட்டத்திலே அஸ்ஹாபுல் மஷ்அமத்தி மா அஸ்ஹாபுல் மஷ்அமா வஸ்ஸாபிகூன அஸ்ஸாபிகூன வஅஸ்ஹாபுஷ் ஷிமால் மா அஸ்ஹாபுஷ் ஷிமால் வஅஸ்ஹாபுல் யமீன் மா அஸ்ஹாபுல் யமீன. இதெல்லாம் மௌத்துடைய கட்டத்தில் 100% கன்ஃபார்ம் ஆகிடும். நான் எங்க போறேன், நான் எங்க போறேன், என்னுடைய முடிவு என்ன. இதனால்தான் குர்ஆன் சொல்லுது, நிச்சயமாக மௌத் என்று சொல்லக்கூடிய ஒன்றை நீங்கள் சுவைத்துத்தானாக வேண்டும். டேஸ்ட் பண்ணணும். டேஸ்ட் வீட்டில் கறியாக்கி தெளிச்சுறாங்க, கொஞ்சம் எடுத்து வச்சு உப்பு பார்ப்பாங்க, உப்பு இருக்குதா, புளிப்பு இருக்குதா, இனிப்பு இருக்குதா, கசக்குதா என்று பார்க்கறது போல மௌத்தை வச்சு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்றான், உங்களோட மௌத்தை நீங்க சுவைத்து பாருங்க, உங்களோட மௌத்தை நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க. கொஞ்சம் பேருடைய மௌத்து தேனை விட இன்பமாக இருக்கும், கொஞ்சம் பேருடைய மௌத்து தேனை விட இன்பமானதாக இருக்கும். நான் சொல்லல, குர்ஆன் சொல்லுது, அவங்க மௌத்தாகும் பொழுது சலாம் சொல்லுவாங்க. உங்களுக்கல்ல, மலக்குள் மௌத் அலைஹி ஸலாத்துக்கு வாங்க சலாம் சொல்லி கூப்பிடுவாங்க. பின்னால வருகிறது பேசுவோம் அதை பத்தி. அல்லாஹ் சொல்றான், மலக்கு வாருக்கு சலாம் சொல்லி கூப்பிடுவாங்க, வாங்க உங்களைத்தான் எதிர்பார்த்து நிற்கிறேன் சொல்லுவாங்க. வாங்கொண்பதாக பிலால் ரலி அல்லாஹு தஆலா சக்கராத் இருக்கிறாங்க, சக்கராத்துல மனைவி அழுகிற ஒப்பார் வைக்கிறார். ஹஜ்ரத் பிலால் ரலி அல்லாஹு தஆலா சக்கராத்தில் இருக்கக்கூடியவங்க ரூஹு போய்கொண்டிருக்கிறது. அவங்க சொன்னாங்க, மனைவியை பார்த்து உனக்கு நாசம் உண்டாகட்டும், மதுவாசை இல்ல, அதாவது நாங்க சொல்லுவோம் வாயில மண்ணள்ளி போற என்று சொல்றது போல. அவங்க சொன்னாங்க, உனக்கு நாசம் உண்டாகட்டும், இன்றைய நாளை பார்த்து நீ சபிக்கிறாயா, நான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண போறேன், அவர்களுக்கு பக்கத்தில் உட்கார போறேன், இந்த நாள் எனக்கு கண்ணியமான நாள் என்றாங்க.
ஒரு சஹாபி சொல்றாரு, என் கையில கிடைச்சிட்டு பல நாட்களுக்கு பிறகு ஒரு துண்டு இறைச்சி உஹுடைய போர்க்களத்தில் அதை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன். ஒரு சஹாபி சொல்றாரு, இவர் சாப்பிடுறாரு கையில் எடுத்து வச்சு ஒரு சத்தம் கேட்குது, யா ஹைரல்லாஹி இர்கபி, யா ஹைரல்லாஹி இர்கபி, குதிரைப்படை வீரர்களே புறப்படுங்கோ புறப்படுங்கோ ஆயத்தமாக சொல்லி. அந்த சஹாபி சொல்றாரு, கையில் இருந்து இறைச்சி துண்டை தூக்கி வீசினாரு, சொன்னாரு இதை தின்ற நேரமும் எனக்கு மிச்சம், எனக்கு அதிகமான நேரம், உஹுதுடைய மலை அடிவாரத்தில் சுவர்க்கத்துடைய வாடை வீசுது என்று சொல்லிக்கொண்டே உண்டு போயிட்டார். அல்லாஹ் சொல்றான், உலகத்திலுள்ள ஒவ்வொரு ஆத்மாவும் மௌத்தை சுவைத்துத்தானாக வேண்டும். எப்படி இருக்கும், கசப்பாக இருக்குமா, இருப்பாக இருக்குமா, இன்பமாக இருக்குமா, துன்பமாக இருக்குமா, மகிழ்ச்சியாக இருக்குமா, கவலையாக இருக்குமா? அல்லாஹ் நம் அனைவருடைய மௌத்தையும் அழகாக்கி வைப்பானாக, கலிமாவுடைய மௌத்தை நசீவாக்குவானாக. எனவே அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, மௌத்துக்கு முந்தி செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்குது. அதுல ஒன்று தான், மௌத்துக்கு முன்னால் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நேரத்தை சரியா பயன்படுத்துங்கோ. எதை பயன்படுத்துங்கோ? நேரம் ஆக பெரிய அசட், நேரம் ஆக பெரிய வெல்த், நேரம் ஆக பெரிய நிஅமத். வல் அஸ்ர் வல் லைலி வல் நஹாரி, அல்லாஹ் குர்ஆன்ல வல் முஹா, முஹாவுடைய நேரம், வல் ஃபஜ்ர் ஃபஜ்ருடைய நேரம், வல் லைல் இரவு மீது சத்தியமாக, வல் நஹார் பகல மீது சத்தியமாக. சுப்ஹான் அல்லாஹ், குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நேரத்தின் மீது சத்தியம் பண்ணிக்கொண்டே போறான். நேரம் நேரம் நேரம், முஹாவுடைய நேரத்தையும் வீணாக்கவானம், ஃபஜ்ருக்கு பிறகுள்ள நேரத்தையும் வீணாக்கவானம், ஃபஜ்ருக்கு முந்தியுள்ள நேரத்தையும் வீணாக்கவானம், சஹருடைய நேரத்தையும் வீணாக்கவானம். அல்லாஹ் ஒவ்வொரு நேரம் நேரமா சொல்றான், இந்த நேரத்தை யூட்டிலைஸ் பண்ணுங்கோ, இந்த நேரத்தை வீணாக்கவானம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நேரத்தை தந்து சொல்றான், இந்த நேரத்தை நீ வேஸ்ட் ஆக்கினா உனக்கு மூணு சந்தர்ப்பம் உருவாகும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானா. மூணு சந்தர்ப்பம், நேரத்தை நீங்க வேஸ்ட் பண்ணுவீங்க என்றால் மூணு சஞ்சலப்படுவீங்க. ஒன்று சொல்றான், அந்த கூல நஃப்ஸுன் யா ஹஸ்ரதா அலா மா ஃபர்ரத்து ஃபீ ஜம்பில்லாஹ். சொல்லுவாராம், நேரத்தெல்லாம் நாசமாக்கிட்டு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்யாம நேரத்தை வீணாக்கிட்டு. அவர் சொல்லுவார், அல்லாஹ் எனக்கு தந்த கடமைகளை நாசமாக்கிட்டேனே, எனக்கு அவகாசம் கிடைக்க மாட்டாதா, சந்தர்ப்பம் கிடைக்க மாட்டாதா என்று சொல்லி கவலைப்படுவாரு. அல்லாஹ் சொல்றான், சந்தர்ப்பம் கிடைக்க மாட்டாது, போனா போன, போன கோச்சிக்கு மறுவா கை காட்டி வேலை இல்லை, அது பெய்த்துரு, மறுவா ரிவர்ஸ்ல வராது, மறுவா ரிவர்ஸ்ல வராது. அவ் தகூல லவ் அன் அல்லாஹ ஹதானி லகுந்து மினல் முத்தகீன். அல்லது நீங்க சொல்லுவீங்க இரண்டாவது, எனக்கும் அல்லாஹ் ஹிதாயத்து நசீபாக்கிருந்தால், எனக்கும் அல்லாஹ் தக்குவாவை தந்திருந்தால் நான் நல்லவனாக இருப்பேனே என்று கவலைப்படுவீங்க. எப்ப தெரியுமா? அப்ப கவலைப்பட்டு வேலை இல்ல, அந்த கவலை வர முன்னால, அந்த சஞ்சலம் வருவதற்கு முன்னால உங்களோட மௌத்துக்கு நீங்க ஆயத்தமாகுங்கோ. அவ் தக்குல ஹீன தரல் அதாப் லவ் அன்னலி தர்ரதன் ஃபஅகூன மினல் முஹ்ஸினீன். மூணாவது கட்டத்தில் சொல்லுவாரு, எனக்கு ஒரு ரிட்டர்ன் போறதுக்கு, எனக்கு திரும்பி போறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இல்லையா, எனக்கு கிடைச்சா நல்லது செஞ்சிட்டு வருவேனே என்று மனிதன் கெஞ்சுவான் அல்லாவிடத்தில். ஆனா அல்லாஹ் சொல்லுவான், இன்றைக்கு எல்லாம் தருவேன், ஆனா நேரம் திருப்பி தரப்பட மாட்டார். எல்லாம் கிடைச்சும் நேரம் கிடைக்க மாட்டார். அன்றைக்குத்தான் மனிதன் ரியலைஸ் பண்ணுவார் நேரத்தினுடைய பொறுமதிய. அன்றைக்குத்தான் மனிதன் விளங்குவார் நேரம் இருந்தா என்ன, நேரம் இருந்தா என்ன, டைம் இருந்தா என்ன. இன்னைக்கு நாங்க எல்லாரும் பேசுறோம் டைம் மேனேஜ்மெண்ட், நேரத்தை பிரயோஜனப்படுத்துங்கோ. குர்ஆன் சொல்லது இரவையும் பிரயோஜனப்படுத்துங்கோ, சுபஹையும் பிரயோஜனப்படுத்துங்கோ, உஹாவையும் பிரயோஜனப்படுத்துங்கோ, சஹருடைய நேரத்தையும் பிரயோஜனப்படுத்துங்கோ. எதையுமே வேஸ்ட் ஆக்கவானம், எதையுமே யூட்டிலைஸ் பண்ணாம உடவானம். இந்த நேரம் உங்களோட சுவர்க்கம், இந்த நேரம் உங்களோட நரகம். எனவே மௌத்துக்கு முந்தி ஆயத்தமாகறதுக்கு சல்லி தேவையில்லை, பெரிய அறிவு தேவையில்லை, நேரத்தை மட்டும் யூட்டிலைஸ் பண்ணுங்க சரியா. இது மௌத்துக்கு செய்யக்கூடிய பெரிய ஆயத்தம், பெரிய ஆயத்தம். சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
மௌத்துக்கு முன்பு செய்ய வேண்டிய ஆயத்தங்கள்ல ஒன்றுதான், நீங்க என்ன தெரியுமா செய்யோ, இக்தனிம் ஹம்சன் கப்ல ஹம்சின். உங்களுக்கு அஞ்சு ஒகேஷன்ஸ் இருக்கு, அஞ்சு சந்தர்ப்பங்கள். இந்த அஞ்சு சந்தர்ப்பத்தையும் நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அஞ்சு விஷயம் நடப்பதற்கு முன்னால அஞ்சு விஷயத்தை யூட்டிலைஸ் பண்ணுங்க. அஞ்சு விஷயம் நடப்பதற்கு முன்னால சொன்னாங்க, முதலாவது சொன்னாங்க, வாலிபர்களே, வாலிப பெண்களே, எங்களை பார்த்து சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முதலாவது நீங்க என்ன தெரியுமா செய்யுங்கோ, ஷபாபக கபுல ஹரமிக், வயோதிபத்தை அடைவதற்கு முன்னால வாலிபத்தை பயன்படுத்திக்கோங்க. எதுக்கு முன்னால? கம்பூன்ற வயதுல பயிற்சி ஏக்கமுட்டு வேலை இல்லை. கம்பூன்ற வயதுல பயிற்சி நல்ல இருக்கிற காலத்தில் செய்ய இருந்துச்சே என்று சொல்லி கவலைப்பட்டு வேற இல்ல சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாலிபர்களை பார்த்து உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய டேலண்ட், அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய டேலண்ட நீங்க சரியா அல்லாஹுடைய தீனுக்கு பயன்படுத்துங்க. இத வீணாக்க வேணாம். எல்லா டேலண்டும் தேவை, எல்லா டேலண்டும் தேவை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான டேலண்ட். மாஷா அல்லாஹ், சிலாக்களுக்கு ஐடி ஃபீல்ட்ல, சிலாக்களுக்கு லாங்குவேஜ் ஸ்கில்ல, சிலாக்களுக்கு மாஷாலா மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ல, சிலாக்களுக்கு மாஷாலா பேசுற ஸ்கில்ல. ஒவ்வொருத்தருக்கு அல்லாஹ் ஒவ்வொரு வகையான டேலண்ட கொடுத்திருக்கிறான். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உனக்கு அல்லாஹ் தந்த டேலண்ட உன் வாலிபத்தில பருவத்தில வயோதிபம் அடைவதற்கு முன்னால பயன்படுத்திக்கோங்க. அப்ப செய்ய இருந்துச்சே என்று கவலைப்பட்டு வேற இல்ல, எல்லாரும் பயன்படுத்துங்க. ரெண்டாவது சொன்னாங்க, ஐசி ரூம்ல படுத்துக்கொண்டு பள்ளிக்கு போக இருந்துச்சே என்று கவலைப்பட்டு வேற இல்ல. எங்க ஐசி ரூம்ல படுத்துக்கொண்டு கவலை பண்றீங்க? அநியாயம், பள்ளிக்கு சும்மா போக கிடைச்சல்ல. கட்டில படுத்துக்கொண்டு சொல்றீங்க, என்ன அஞ்சு நேரம் பள்ளிக்கு போக கிடைச்சல்லையே சொல்லி சொன்னாங்க. நோய் வாய்ப்படுவதற்கு முன்னால ஆரோக்கியத்தை சரியா பயன்படுத்துங்க. ஒரு நாள் வரும் ஜும்மாவுக்கு போறதுக்கு புள்ளகள் தேவைப்படும். யாரு தேவைப்படும்? புள்ள வந்தாத்தான் எங்க போகலாம்? பள்ளிக்கு புகையிலும். டிரைவர் இருந்தாத்தான் பள்ளிக்கு புகையிலும். இன்றைக்கு செல்வா புகையிலும். எனக்கு செல்வா போக ஏந்த காலத்துல போங்கோ, எப்ப போக ஏலா போகுமோ அன்றைக்கு போக இல்லத்தி நன்மை கிடைக்கும். சொன்னாங்க சல்லல்லா சொல்லம், உனக்கு அல்லா தந்த ஆரோக்கியம் ஹெல்த் இதை சரியா பயன்படுத்துங்க நல்லது செய்வதற்கு. மூணாவது சொன்னாங்க, நான் எப்பேன் சொல்லுவேன், பணம் எதனாலும் நிரந்தரமானதல்ல. எழுதி வச்சுக்கோங்க இந்த விஷயத்தை. ஏந்த உங்களோட பணம் இது நிரந்தரமானதல்ல. ஜப்பான்ல உள்ள மக்களுக்கு சாப்பாட்டு பொருள் நாங்கள் அனுப்ப வேண்டி வரும் என்று யாரும் நினைச்சோமா? இன்னைக்கு ஜப்பான் மக்கள்கிட்ட கை நீட்டுறாங்க, எங்களுக்கு உணவு பண்டம் அனுப்புங்க, சாப்பாடு அனுப்புங்க, எங்களோட தண்ணி எங்களுக்கு குடிக்கலாம். எங்களோட ஊர்ல தண்ணி இருக்குது, ஆனா அந்த தண்ணி எங்களுக்கு குடிச்சே எங்களுக்கு பயமாக இருக்குது. போட்ட அதாவது பாட்டில் ஓட்ட எங்களுக்கு வேணும், உலகத்தினால் இருந்து அனுப்பும் எங்களுக்கு, அதுல ரேடியேஷன் இருக்கிற பயம் இருக்குன்னு சொல்லி மக்கள் சொல்றாங்க. தண்ணிக்கும் அடுத்த நாடி பக்கம் ஜப்பான் தேவைப்பட்டுது. தண்ணிக்கு சொன்னாங்க, வி ஆர் சூப்பர் பவர், எங்களோட வெல்த், எங்களோட ரிசர்வ் ஃபண்ட் இத்தனை பில்லியன்ஸ், எங்கள்ட்ட எல்லாம் இருக்குது. அல்லாஹ் சொன்னால் ஒன்று ஒன்றும் இல்லை, இல்ல வேண்ட ஒன்று ஒன்றும் இல்லை, ஏண்ட எல்லாம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ஜப்பானுக்கு மட்டுமல்ல, எங்களுக்கும் தான், இண்டிவிஜுவலுக்கும் தான் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கைனா அக்க கபல ஃபக்ரிக், உனக்கு வறுமை வருவதற்கு முன்னால, பவர்ட்டி என்று சொல்லக்கூடிய ஒன்று வருவதற்கு முன்னால, உங்களோட வெல்த்தை நீங்க சரியா பயன்படுத்துங்கோ. அல்லாஹுடைய தீனுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் செலவழியுங்கோ, குடும்பத்துக்கும் செலவழியுங்கோ, பிள்ளைகளுக்கும் செலவழியுங்கோ, பள்ளியையும் கட்டுங்கோ, மதரசாவுக்கும் கொடுங்கோ, லைப்ரரியும் உருவாக்குங்கோ, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நல்ல காரியங்களுக்கும் நீங்க செலவழியுங்கோ. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, அவங்க என்ன தெரியுமா செய்வாங்க, மரணப்படுக்கையில படுத்துக்கொண்டு சதக்கா கொடுப்பாங்க. எங்க படுத்துக்கொண்டு? எங்க படுத்துக்கொண்டு? ஐசி ரூம்ல இருந்து கூட தான் வசியை தந்துறாங்க. இப்ப எங்க
கடைசி ஒன்றும் இல்லை. இதுக்கு பிறகு இதுக்கு பிறகு அவருக்கு நிச்சயம் இல்லை. ஐசி ரூம்ல இருந்து கொண்டு பேசலாம். கண்ணால சொல்றாரு, கண்ணால பேசுறார். அந்த ப்ராப்பர்ட்டியை கொடுங்க பள்ளிக்கு. கண் பேசுது. முதலாவது மார்க்கத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா ஏற்றுக்கொள்ளப்படவில்லையா என்பது சந்தேகம். அது சந்தேகம். ஐசி ரூம்ல ரூஹு தொண்டக்குழிக்கு வந்திருக்குது. ரூஹு கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சு கொண்டிருக்குது. அவர் அப்ப சதக்கா கொடுக்கிறாரு. இது அக்செப்டபிளா இல்லையா, இது ஏற்றுக்கொள்ள இயலுமா ஏற்றுக்கொள்ள இயலுதா என்றது அது பின்னால பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். மரணப்படுக்கையில படுத்துக்கொண்டு செய்யக்கூடிய டீலிங்ஸ் எந்த அளவுக்கு இஸ்லாத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மரணப்படுக்கையில படுத்துக்கொண்டு தன் மனைவிக்கு தலாக்கு சொன்னார். அப்படி வீக்கு மார்க்கத்தில் மரணப்படுக்கையில படுத்துக்கொண்டு மனைவிக்கு தலாக்கு சொல்ற என்ன காரகம் கோபம் எதுக்கு இந்த தலாக்கு? மனைவிக்கே தலாக்கு சொல்றாரு. மனைவிக்கு தலாக்கு ஏன் சொல்றாரு? இவருக்கு தெரியும், நான் இப்படி சும்மா மௌத்தானா இந்த சொத்துல 12.5 வீதம் யாரு போகும்? யாரு போகும்? மனைவிக்கு போகும். அந்த 12.5 வீதம் சொத்து மனைவி மௌத்தானா இந்த மச்சம்மாரு போகும். அவருக்கு மரணப்படுக்கையில படுத்துக்கொடுவது யோசனை. மரணப்படுக்கையில படுத்துக்கொடுவது இந்த திங்கிங். இஸ்லாம் சும்மா பேச இல்லை. அப்படிப்பட்ட மக்கள் இப்பையும் வாழ்றாங்க. அப்படிப்பட்ட மக்கள் இப்பையும் இருக்கிறாங்க. அந்த தலாக் அக்செப்டபலா? அந்த தலாக் கேட்டுக்கொள்ளப்படுமா? சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகத்தில் வாழக்குள்ள கஞ்சனாக வாழ்ந்துட்டு மரணப்படுக்கையில படுத்துக்கொண்டு வசியத்து செய்றாரு. அவருக்கு உதாரணம் யாரு தெரியுமா? நல்லா சாப்பிட்டு வயிறு நிறைஞ்சதுக்கு போல சதகா கொடுக்கிறாரு. வயிறு நிறைய சாப்பிட்டாரு. மாஷா அல்லாஹ். مثل الذي يعتق او يتصدق عند الموت كمثل الذي يهدي اذا شبع. நோம்பு தொடர்ந்து கஞ்சி கொடுக்கிறது சதக்கா இல்ல பாப்பா. நோம்பு தொடக்க முந்தி கஞ்சி கொடுக்கணும். எப்படி எப்படி? நோம்பு தொடர்ந்துட்டதுக்கு பிறகு சமுசாவ செக்யூரிட்டிக்கும் கஞ்சி அடுத்த வீட்டுக்கும் பாலுதாவ முன்னூத்தோட்டுக்கும் பங்கு வச்சிரு சதக்காவல்ல. இது உங்களோட பிரிட்ஜில் இடம் இல்ல, அதுக்கு தான் கொடுக்கறீங்க நீங்க. உங்களோட வீட்டில் டீப் ஃப்ரீசர் இடம் இல்ல, எதுக்கு கொடுக்கறீங்க? இது சதக்கா இல்ல. உங்களோட சதக்கா என்ன தெரியுமா? நோம்பு திறக்க முந்தி, நோம்பு திறக்க முந்தி பங்கு வைங்கோ. நோம்பு தொடக்க முந்தி பங்கு வைங்கோ. சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யவா வாப்பா அந்த தஸ்தக் வ அந்த ஸஹீஹுன் ஸஹீஹுன் தஹ்ஸல் ஃபக்ர வ தஅமல் அம்னா. சுப்ஹானல்லாஹ். சொன்னாங்க சல்ல, ஒரு சதகா கொடுக்கணும், வறுமை வந்துடுமோன்ற அச்சமும் இருக்குது, கொடுப்பதின் காரணமாக செல்வம் பெருகும் என்ற ஆசையும் இருக்குது. இந்த ரெண்டுக்கு மத்தியில் சதகா கொடுங்கோ. நாங்க சதகா கொடுக்க நல்ல வியாபாரம் நடந்தா நல்ல தர்மம் செய்வோம் மாஷா அல்லாஹ். வியாபாரம் கொஞ்சம் குளத்தா வைத்தா அன்னைக்கு யார் சரி போனா இனி பிளாஸ்ட், அன்னைக்கு போனா பிளாஸ்ட் இல்ல. சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படி அல்ல, வறுமைய பயப்படுறீங்க, வறுமை வந்துடுமோ அச்சம் இருக்குது, கொடுத்தா பணம் பெருகும் என்ற ஆதரவு இருக்குது. இந்த ரெண்டுக்கு மட்டும் தர்மம் செய்ய பாருங்க. மரணப்படுக்கையில படுத்து கொண்டு சதகா கொடுக்கிறது இருக்குது. இது எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, நல்ல வயிறு நிறைய சாப்பிட்டாச்சு, இப்ப சோறு மிச்சம், பிரியாணி மிச்சம், கஞ்சி மிச்சம், சமுசா மிச்சம், இப்ப பங்கு வச்சிருங்க. இதுக்கு பேர் சதக்கா இல்ல, இதுக்கு பேர் உங்களுக்கு கொடுக்க இடம் இல்லாததுக்காக வேண்டி கொடுக்கறீங்க. இப்ப உங்களோட வீட்டுல பிரிட்ஜ்ல இடம் இல்ல, இதுக்கு கொடுக்கறீங்க நீங்க. இதே மாதிரி தான் சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மரணப்படுக்கையில படுத்து கொண்டு சதக்கா செய்ய போக வேணும். நல்ல தேக ஆரோக்கியம், நல்ல செல்வம் இருக்கக்குள்ளவங்களோட பணத்தை எடுத்துறீங்கன்னு செய்யோ. அல்லாஹுடைய பாதையில கொடுங்கோ. நான் அல்லாஹுடைய பாதை என்று சொல்லும் பொழுது வெறுமனே பள்ளிய மட்டும் சொல்ல இல்ல, மதரசாக்களை மட்டும் சொல்ல இல்ல, இருக்கக்கூடிய அத்தனை நல்ல கர்மங்களுக்கும் செலவழிங்கோ. ஏழு மண்டா அவங்களோட பணத்தை கொண்டைட்டு நாங்க நன் முஸ்லிம் கண்ட்ரியில வாழ்றோம், இந்த ரோட்ல இருக்கக்கூடிய இந்த பஸ் மக்கள் போய் நிற்கிறாங்க பஸ் வரும் வரைக்கும், அந்த இடத்தை கட்டுறதும் இஸ்லாத்தில் உள்ளதுதான். அதுக்கும் நன்மை கிடைக்கும், அதுக்கும் நன்மை கிடைக்கும். மக்கள் மலைக்கு ஒதுங்குவாங்க, மக்கள் அடுத்த பஸ் வரைக்கும் அதுக்குள்ள காத்திருப்பாங்க. இதை பத்தியும் இஸ்லாம் பேசியிருக்கிறது.
நீங்க யாரும் யோசிக்கவான முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் செய்யணும் என்று இல்ல, ரோட்ல போற நாய்க்கு தண்ணி கொடுத்தும் சுவர்க்கம் புகையிலும். நாய் ஒரு நாளும் சுத்தமாக மாட்டாதே. ரோட்ல போற ஒரு காபிர் இன்றைக்கு காபிராக இருக்கிறான், அவன் மௌத்தாகக்குள்ள என்னை விட நல்லவனாக மௌத்தாக இடும். எத்தனையோ பேரை பார்த்தோம் காபிர் என்று பார்த்தோம். பன்சலேல அதாவது அந்நிய மதத்தவர்களுடைய வணக்க ஸ்தலங்கள்ல அவங்க பிரிஸ் பண்ணி கொண்டிருந்தாங்க, அல்லாஹ் அவங்களை கொண்டு மிம்பர் ஏற வச்சுட்டாங்க. வாழ்க்கையில ஞாபகம் வைங்கோ, நாய்க்கு தண்ணி கொடுத்து சுவர்க்கம் புகையிலும் என்றால் இந்த மக்களுக்கு அல்லாஹுவை நிராகரிக்கக்கூடிய மக்களுக்கும் சாப்பாடு கொடுத்து, தண்ணி கொடுத்து, உடுப்பிடம் கொடுத்து, இருக்கிடம் கொடுத்து எங்களுக்கு சுவர்க்கம் போக ஏலும். இதைத்தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உனக்கு தந்த பணத்தை வறுமை வருவதற்கு முன்னால் பயன்படுத்திக்கும். மூணாவது சொன்னாங்க, நீங்க இப்ப ஓய்வா இருக்கிறீங்க, டைம் இருக்குது, ஃப்ரீ டைம்ஸ் இருக்குது, இந்த டைமை நீங்க சரியா பயன்படுத்துங்க. நீங்க பிஸி ஆகிறதுக்கு முன்னால கல்யாணம் முடிச்சல்ல பேச்சுலராக இருக்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க, கல்யாணம் முடிச்சா பிஸியாக இருவீங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி கூட, மனைவியை பார்க்கணும், மாமியை பார்க்கணும், மாமாவை பார்க்கணும், பொறுப்புகள் கூட இருக்குது. கல்யாணம் முடிச்சுட்டேன், நாங்க தனியத்தான் வாழ்றோம், நானும் மனைவி மட்டும் இருக்கிறேன், இப்ப எனக்கு என்ன, நான் ஃப்ரீயா இருக்கிறேன், ஸ்கூலுக்கு ட்ராப் பண்ற போற வேலை இல்ல, பிள்ளைகளுடைய பேரண்ட்ஸ் மீட்டிங்ல போய் அட்டெண்ட் பண்ற வேலை இல்ல, எனக்கு இப்ப பிளென்டி ஆஃப் த டைம் இருக்குது, புள்ள கிடைச்சிட்டது மாஷா அல்லா அல்ஹம்துலில்லா, அல்லாஹ் நல்ல பிள்ளைகளை தந்திருக்கிறான் தேக ஆரோக்கியத்தோட. பிள்ளைகள் பிறக்கும் பொழுதே தேக ஆரோக்கியத்தோட பிறந்தாங்க, அல்லாஹ் எனக்கு பிள்ளைகளை கொண்டு நோயை கொண்டு சோதிக்கல்ல. அப்படிப்பட்டவங்களுக்கு நேரம் இருக்குது, அந்த நேரத்தை சரியா பயன்படுத்த பாருங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக, ஹயாத்துக்க கபுல மௌத்துக், ஒட்டுமொத்தமாக சொல்ல போனால் உனக்கு அல்லாஹ் தந்த வாழ்க்கைய உன் மௌத்துக்கு முன்னால பயன்படுத்திக்கோ. எனவே ஒவ்வொருத்தரும் யூட்டிலைஸ் பண்ணுங்க தனக்கு அல்லாஹ் கொடுத்த நேரத்தை. இமாம் புகாரி சொல்றாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, اغتنم في الفرائض فضل الركوع فعسى ان يكون موتك بغضة كم صحيح رعيت من غير سقيم ذهب نصح الصحيحة فطلة. سبحان الله. امام بخاري சொல்றாங்க ஒரு கவிதையில சொல்றாங்க, اغتنم في الفرائض فضل الركوع, உனக்கு ஒரு ஓய்வு நேரம் கிடைக்கும் பொழுது சும்மா போயிட்டு ரிமோட் கண்ட்ரோல் எடுத்து போட்டு பார்க்கவானம், என்ன அந்த சேனல்ல போகுது, என்ன இந்த சேனல்ல போகுது என்று சொல்லி இதனை நீங்க பேச்சு கையடிக்க போனவங்கள நேரம் அப்படியே பேச்சிடும். சொல்றாங்க இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இக்தனிம் ஃபில் ஃபராயிஸ் ஃபதுல் ருகூஇன் ஃஅஸா அன் யகூன மௌதுக பக்தத்தன். ஏ மனிதா, உனக்கு ஒரு ஓய்வு நேரம் கிடைக்கும் பொழுது ஒரு மேல் மிச்சமாக ஒரு ரக்அத் தொழுகொள்ள பாரு. ஓண்ட கடைசி தொழுகையாக அந்த தொழுகை இருக்கலாம், உன கடைசி தொழுகையாக அந்த தொழுகை இருக்கலாம். எத்தனையோ பேரை பார்த்துட்டோம் தொழுட்டு போனாங்க, பள்ளிக்கு வந்துட்டு சுபஹானல்லாஹ் போற வழியில மௌத்து வரல, பள்ளியோட்டு வெளியாகிறாங்க, ரோட்ல போய் நிக்கிறாங்க, எங்கேயோ போற ஒரு வாகனம் வந்து அடிச்சுட்டால் மௌத்தாகிட்டாரு. சொல்றாங்க நான் புகார் ரஹமத்துல்லாஹி, உன தொழுகைக்கு பிறகு உனக்கு ஒரே அடியாக மௌத்து வந்துடலாம். எத்தனையோ பேர் ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க மௌத்தாகித்தாங்க, ரேஸ் ஓடுறாங்க மௌத்தாகித்தாங்க, ஃபீஃபா வேர்ல்ட் கப் விளையாடுறாங்க, மேட்ச் விளையாடுறாங்க, ஒருத்தர் ஒரு கோல் அடிச்சாரு, அந்த கோல் பயிற்சி பதிலுக்கு கோல் உள்ளுக்கு போகலைன்னு மௌத்தாகித்தாரு. உன மௌத்துக்கு காரணம் இல்ல, மௌத்துக்கு ஏஜ் இல்ல, மௌத்துக்கு சந்தர்ப்பம் இல்ல. கம் சஹிஹின், எத்தனையோ சுகதைகளை பார்த்தேன், அவங்களுக்கு எந்த நோயும் இல்ல, அவங்களுக்கு மௌத்துக்கு நீரண்டு வந்துட்டது. எனவே இருக்கிற நேரத்தை சரியா பயன்படுத்த பாருங்க. இன்னும் ஒரு புலவர் சொல்றாரு, யா ஹாதிமல் ஜிஸ்மி கம் தஸ்தி பிஹிதமதிஹி, தன்னுடைய உடம்பை அலங்கரிக்க கூடியவனே. நாங்க எல்லாரும் யாரு தெரியுமா ஒட்டுமொத்தமா சொல்ல போனா, நானும் தான் நீங்களும் தான், எங்கட உடம்புக்கு நாங்க சர்வன்ட், எங்கட உடம்ப நாங்க அலங்கரிக்கிறோம். ஒரு நாளைக்கு எத்தனை முறை தலை வாடுறோம், எத்தனை முறை தாடிய வாடுறோம், எத்தனை வகையான அத்தர் பூசுறோம், எத்தனை வகையான பர்ஃபியூம் அடிக்கிறோம், எத்தனை வகையான சோப் பாவிக்கிறோம், எத்தனை வகையான செம்போ பாவிக்கிறோம் தலைக்கு. நாங்க சுருக்கமா சொல்ல போனா, நாங்க எல்லாரும் சேர்ந்து யஹாஜிமல் ஜிஸ், தந்த உடம்புக்கு நாங்க சேவை செய்யறோம், உடம்ப அலங்கரிச்சிடும். சொல்றாங்க அந்த புலவர் சொல்றாரு, கம் தஸ்தபி பிஹிதமதிஹி,
இதுக்கு எவ்வளவு காலத்துக்கு சேவை செஞ்சு 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 நீ கஷ்டப்பட போறாய்? ஞாபகம் வச்சுக்கோ, இந்த பொடி இருக்குதே இது நீ மௌத்தாகி நாலே நாலு அவர் போகக்குள்ள உன் நாக்குக்கு கீழே புழு வந்தாச்சு. என்ன வந்தாச்சு? நாலே நாலு அவர். அது யார் மௌத்தானாலும் சரி, என்ன வந்துடும்? எங்க வந்துடும்? நாக்குக்கு கீழே. நாக்க தூக்கி பார்த்து ஒரு கண்ணாடி வச்சு பார்த்தா விளங்கும் புழு இருக்கிறது. ஜேம்ஸ் அப்படியே மிளந்துடும் உடம்புல, ரூஹு கைத்தாச்சு, ரத்த ஓட்டம் நின்றாச்சு. இந்த உடம்பத்தான் நாங்கள் அழகுபடுத்துவோம், இந்த உடம்புக்கு தான் நாங்கள் சேவை செய்வோம். சொல்றாங்க உடம்புக்கு செலவழிக்கிற செலவை உண்ட உள்ளத்துக்கு செலவழி, உண்ட உள்ளத்தை அழகுபடுத்து. உள்ளத்தினுடைய சிறப்புகளை கொண்டு வா. மன்னிக்கும் பழக்கம், விட்டு கொடுக்கும் பழக்கம், ரீபத்து பேசாத பழக்கம், பொறுமை இல்லாத பழக்கம், நல்லதுகளை கொண்டு வா. நீ மனிதனாக இருக்கிறாய், இந்த உடம்பை கொண்டல்ல, நீ மனிதனாக இருக்கிறாய், உண்ட ஆத்மாவை கொண்டு. எனவே அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, நல்ல மௌத்து அல்லாஹ் நசீபாக்குவானாக. மௌத்துக்கு முன்னால் மௌத்துக்கு ஆயத்தமாக தொகை செய்வானாக. இன்னும் ஒரு விஷயம், மௌத்துடைய விஷயத்தில் இன்னும் ஒன்றையும் பழகிக்கோங்கோ. நாங்கள் எல்லாரும் அல்லாட்ட ஒரு விஷயத்தை கேட்கணும், யா அல்லாஹ், நல்ல முடிவை நசீபாக்கிடுவாயாக. என்ன முடிவு வேணும்? நல்ல முடிவு. துவா கேளு அல்லாஹ்விடத்தில், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் கேளுங்கோ, நல்ல முடிவு, என் முடிவை நல்லதாக்கிடுவாயாக, என் முடிவை சிறப்பானதாக்கிடுவாயாக. நாங்க துவா கேட்கணும், யல்லா என் மௌத்தை பார்த்து மக்கள் பொறாமப்படணும். இதை பார்த்து இன்னைக்கு நாங்க துவா கேட்கறது, என் வாகனத்தை பார்த்து மக்களுக்கு பொறாம வரணும், என் வீட்டை பார்த்து மக்களுக்கு பொறாம வரணும், என் வியாபாரத்தை பார்த்து மக்களுக்கு பொறாம வரணும், நான் பிசினஸ் செய்யற முறையை பார்த்து மக்களுக்கு பொறாம வரணும், நான் மக்களுக்கு மத்தியில் ஐடென்டிஃபை பண்ணப்பட்ட மனிதனாக மாறணும். இல்ல, என் மௌத்தை வச்சு மக்கள் பொறாமப்படணும். என் மௌத் சொல்லணும், மக்கள் வாழ்வதாக இருந்தா இவரை போல வாழணும், மௌத்தாகுவதா இருந்தா இவரை போல மௌத்தாகும். இப்படி மௌத்து. இன்ன சலாதி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாதி, என் மௌத்து என் ஹயாத்தி அல்லாஹ்வுக்காக வேண்டும். அல்லாஹ்ட்ட கேளு நல்ல மௌத்து. எப்பேம் துஆ கேளுங்கோ, யா அல்லாஹ், நல்ல மௌத்து நசீபாக்கிடுவாக. முன்னைய காலங்கள்ல பழைய மக்கள் இப்பையும் இருக்கக்கூடியவங்க சொல்லுவாங்க, பெய்து முசாபா செஞ்சா ஈமான் ஹாத்திமாவுக்கு துவா செய்யுங்க, நல்ல முடிவுக்கு துவா செய்யுங்க. அதை விட நல்ல துவா வேறொன்று இல்லவாப்பா, அதை விட நல்ல துவா வேறொன்றுமே இல்லை. என் முடிவு எண்ட் நல்லதாக இருக்கணும். சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகத்தில் சில மக்கள் இருக்கிறாங்க, வாழக்குள்ள முஃமினாக வாழ்ந்து விட்டு மௌத்தாகும் பொழுது காவிராக மௌத்தாகிடுவாங்க. அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானா. வாழ்க்கை பூராக இஸ்லாத்தில் வாழ்ந்துட்டு, வாழ்க்கை பூராக கலிமாவோட வாழ்ந்துட்டு, அவங்களோட முடிவு நல்லதாக அமையல்ல, அவங்க மாறு மாற்று மதத்தில் பேச்சு மௌத்தாகித்தாங்க. அல்லாஹ்ட்ட பேரை கேளும் நல்ல முடிவு, அல்லாஹ்ட்ட பேங்கிறும நல்ல முடிவு. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க ஒரு நாள், ஒரு நாள் அல்ல பல தலைவர்கள் கேட்டாங்க, மிம்பர்ல இருந்து கேட்டாங்க, தொழுகைக்கு பிறகு கேட்டாங்க, தஹஜ்ஜத்துல கேட்டாங்க. சொல்றாங்க அல்லாஹ்விடத்தில், அல்லாஹும்ம ருக்னி ஷஹாதத்தன் ஃபீ ஸபீலிக் வஜ்அல் மௌத்தி ஃபீ மாதி ரசூலிக், யா அல்லாஹ், அல்லாஹ்ட்ட கேட்ட யாருமே யாருக்குமே அல்லாஹ் கொடுக்காம இருக்க மாட்டான், ஒன்றை கேட்டா அல்லாஹ் நிச்சயமாக தருவான். தாயை விடவும் இறக்க முடியவன், உம்மாட்ட கேட்டா உம்மா தராம இருக்க மாட்டா, வாப்பாட்ட கேட்டா சில கட்டங்கள்ல வாப்ப தராம இருப்பாரு, ஆனா உம்மாட்ட கேட்டா உம்மா தராம இருக்க மாட்டா, உம்மா நிச்சயமாக தருவா. ஆனா உம்மாவை விடவும் அல்லாஹ் இறக்க முடியவன்,
அல்லாட்ட கேட்டா அல்லாஹ் தராம இருக்க மாட்டான். அல்லாட்ட கேளுங்க ஒவ்வொருத்தரும், எதை கேளுங்க உண்டையா அல்லாஹ் நல்ல மௌத்த நசீவாக்கே. உமர் கேட்கிறார் அல்லாடத்துல, யாழ் எனக்கு ஒரு மௌத்த நசீவாக்கே. எப்படி பார்த்த மௌத்து தெரியுமா? நான் மதீனா முனவ்வராவுல மௌத்தாக வேண்டும். எங்க மௌத்தாகணும்? அல்லாஹும்ம ரஸூத்துனி ஷஹாதத்தன் ஃபீ ஸபீலி. அந்த துஆல மூணு விஷயம் இருக்குது. மூணு விஷயம். ஒன்று சொன்னாங்க மதீனாவுல மௌத்தாகணும். ரெண்டாவது சொன்னாங்க ஷஹீதாக மௌத்தாகணும். மதீனாவுடைய மௌத்து எனக்கு மதீனாவுக்கு வெளியே போய்த்து மௌத்தாக ஏலா, மதீனா உள்ளுக்குத்தான் மௌத்தாகணும். சும்மா மௌத்தாக ஏலாது, ஷஹீதாக மௌத்தாகணும். மகள் கேட்கிறாங்க, மகள் கேட்கிறாங்க ஹஃப்ஸா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, வாப்பாட்ட வாப்பா இந்த துவா எப்படி அக்செப்டபிள் ஆகும்? இதுக்கு பிறகு மதீனாவில் எந்த ஜிஹாது நடக்க மாட்டாது, யுத்தம் நடக்க மாட்டாது. இந்த மதீனா இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய தலைநகரமாக மாறிவிட்டது. இதுக்கு பிறகு இங்க வா என்று சொல்லக்கூடிய ஒன்று முடியாது. நீங்க யுத்தம் செய்யணும்னா வெளியே போகணும். யுத்தம் செஞ்சாத்தான் நீங்க ஷஹீதாகுவீங்க. பாப்பா மகளை பார்த்து சொன்னாங்க, மகளே அல்லாஹ் நாடினா அல்லாவுக்கு பெரிய காரியம் அல்ல. அல்லாஹ் அதை உனக்கு தந்துடுவான். அல்லாஹ் எல்லாம் தந்துட்டான், ஒன்றுமே தராம இருக்கல்ல. கேட்டதெல்லாம் அல்லாஹ் தந்தான். அல்லாட்ட கேட்டாங்க மதீனா முனவராவுடைய மௌத்த. அல்லாஹ் அந்த உமருக்கு மதீனா முனவராவுடைய மௌத்த கொடுக்க இல்ல, மாறாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முசல்லாவுடைய மௌத்த கொடுத்தாங்க. எங்க மௌத்தானாங்க? நபியினுடைய முசல்லாவுல மௌத்தானாங்க. சுபஹுடைய தொழுகைக்கு தக்பீர் கட்டுறாங்க, அங்க வச்சு மௌத்து வந்துச்சு. அங்க வச்சு மௌத்து வந்துச்சு. வாழ்க்கையில ஞாபகம் வேங்கோ, நல்ல முடிவை அல்லாட்ட கேளுங்கோ. நல்ல முடிவு, நல்லவனாக மௌத்தாகும். நல்லவனாக மௌத்தாக என்ன செய்யணும்? நல்லவனாக மௌத்தாக நாங்க என்ன செய்யணும்? அதுக்கு பல வகையான கடமைப்பாடுகள் இருக்குது. அதுல முதலாவது உண்டு தான், அன்பான சகோதரர்களை தெரியாதே, மௌத்துக்கு எப்பே ஆயத்தமாக இருக்கும். மௌத்துக்கு ஆயத்தம் என்று சொன்னா அதுல முதலாவது நாங்க செய்ய வேண்டிய ஒரு கடமைப்பாடுதான், மௌத்து நோய் வாய்ப்பட்டுத்தான் மௌத்தாகுவோம் என்று சொல்றதல்ல. மௌத்து திடீரென்னும் வரலாம். ஹதீஸ்ல வந்திருக்குது திடீர் மௌத்து. திடீர் மௌத்து இதை பத்தி என்ன சொல்றீங்க? சலாக்கள் கேட்கலும் திடீர் மௌத்து நல்லதா கெட்டதா? திடீர் மௌத்த பத்தி என்ன கருத்து? ஹதீஸ்கள்ல ரெண்டு வகையான ஹதீஸ் வந்திருக்குது. ஒன்று வந்திருக்குது மௌத்துல் ஃபஜ்அத்தி அஹ்ரத்து அஸஃபின், திடீர் மௌத்து என்று சொல்லக்கூடியது ஒரு கவலையான விடயம் என்று சொல்லு. ஏன் காரணம்? ஒருத்தருக்கு திடீரென்று மௌத்து வந்துட்டா தௌபா செய்ய அவகாசம் இல்லை. கொடுக்கல் வாங்கல் இருக்கும், அதை கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ள நேரம் இருக்க மாட்டாது. திடீர் மௌத்து வந்துட்டா அவர் எழுத வேண்டிய லாஸ்ட் வில் இருக்கும், அந்த வில் எழுத கைகளுக்கு இருக்க மாட்டாது. எனவே சில உலமாக்கள் சொல்றாங்க அது கூடாது என்பதாக. அந்த மௌத்து எங்களுக்கு வரக்கூடாது. அல்லாடத்தில் கேட்கணும், நெருப்புல வெந்து சுகர் எரிஞ்சு விழுந்து மண் சரிவுல வெள்ளத்தில் தாண்டு சுனாமியின் மூலமாக காற்றில் அடிப்பட்டு என்னோட மௌத்தாக்கிறாரே, எங்களுக்கு மௌத்த நல்லதாக்கித்தா என்று சொல்லி துவா கேளுங்கோ என்று சொல்லி எங்களுக்கு ஹதீஸ் நல்ல துவாக்கள் வந்திருக்கு. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இன்னும் ஒரு ஹதீஸ்ல, மௌத்துல் ஃபஜ்அத்தி தஹ்ரீபுன் அலல் முஃமின் வஹஸபுன் அலல் காஃபிர் வபி ரிவாயத்தின் ராஹத்துன் அலல் முஃமின். ஹதீஸ்ல வந்திருக்குது திடீர் மௌத் என்று சொல்லக்கூடியது ஒரு முஃமினுக்கு மிச்சம் நல்லதாக இருக்கும். எங்களுக்கு எப்படி தெரியுமா மௌத்து வரணும்? காலையில் எழும்பி சொல்லோணும் மனைவி இருமையாறு அவ்வளவுதான் தெரியும். என்ன என்ன இருமினாறு இவ்வளவுதான் தெரியும். எங்கட மௌத்து தூக்கத்தில் வந்துட்டா சக்கராத்துடைய வேதனையும் ரொம்ப குறைவாக இருக்கும். அதனாலதான் துவா வருவோம், அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து, அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து, யல்லா உண்ட பேரை சொல்லி மௌத்தாகிறேன். ஆல்ரெடி அரவாசி ரூஹு பெய்த்தாச்சு, அரவாசி ரூஹு பெய்த்தாச்சு, அரவாசி ரூஹு தான் இருக்குது. மௌத்துடைய தூக்கத்தில் ரூஹு போனா போறதுக்கு ரூஹ் இல்ல, அரவாசி ரூஹு தான் போகணும். எனவே ரூஹு ரொம்ப லேசா பெய்த்திடும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மௌத்துல் ஃபஜ்அத்தி தஹ்ஃபீபுன் அலல் முஃமின் வஹஸபுன் அலல் காஃபிர் வபி ரிவாயத்தின் ராஹத்துன் அலல் முஃமின். அந்த திரீர் மௌத்து என்று உலமாக்கள் சொல்றாங்க ஒரு முஃமினுக்கு திரீர் மௌத்து ஏன் தெரியுமா நல்லம்,
அவர் எப்பயும் ஆயத்தமாகத்தான் இருப்பார். அவர் எப்பயும் ஆயத்தமாகத்தான் இருப்பார். அவருக்கு எப்பயும் ஒரு வேலை பெண்டிங் இருக்க மாட்டாது. அவருடைய எல்லா கொடுக்கல் வாங்கலும், நான் எப்பயுமே சொல்ற உதாரணம் தான், ஒவ்வொரு முஸ்லீமுடைய வாழ்க்கையும் அன்றைக்கு மாலையில பெட்டுக்கு போறதுக்கு முன்னால அன்றைக்கு நாளுடைய அக்கவுண்ட்ஸ் முடிக்கோணும். எப்படி? ஒவ்வொரு நாளும் படுக்கைக்கு போறதுக்கு முன்னால அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வாஹியா என்று சொல்லி பெட்ல பேசி தலையை வைக்கிறதுக்கு முன்னால அன்றைய நாளுடைய அக்கவுண்ட்ஸ் முடிச்சுட்டு தான் படுக்கணும். நான் எப்பே மாயத்தம், என் பிள்ளை யாரும் கஷ்டப்பட தேவையில்லை. இந்த பில்ஸ் எல்லாம் அப் டு டேட். இந்த அன்பான சகோதரர்களே, நான் எப்பே மௌத்து காலத்தம், நான் யாருக்கும் அநியாயம் செஞ்சில்ல. அநியாயம் செஞ்சிருந்தாலும் மன்னிப்பு கேட்டிருப்பேன். எனவே எந்த மௌத்துக்கு நான் ஆயத்தமாக தேவையில்லை. நான் எப்பயுமே ஆயத்தம் தான். எனவே தான் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு முஃமினுடைய மௌத்து, அவனுக்கு திடீரென்று மௌத்து வந்தா அது அவனுக்கு ராகத்தாக இருக்கும். ஒருத்தர் சொன்னார், ஹஜ்ரத் ஒரு துவா செய்யுங்கோ, ஆச்சரியமான துவா. அவர் சொன்னாரு, எனக்கு மூணு விஷயம் வேணும் மௌத்துடைய கட்டத்தில், இதுக்கு துவா செய்யுங்கோ. ஒன்று சொன்னாரு, கடன் இல்லாம ஈமானோடு கபருக்கு நடந்து போய்த்திருக்கணும். எப்படி? கடன் இல்லாம ஈமானோடு கபருக்கு நடந்து போய்த்திருக்கணும். என்ன கருத்து? பிறருடைய மூணாவது ஆளுடைய துணை இல்லாம மௌத்தாகணும். இந்த மௌத்துக்கு இந்த மனைவியும் தேவையில்ல, இந்த மௌத்துக்கு இந்த கணவனும் தேவையில்ல, இந்த மௌத்துக்கு இந்த பிள்ளையும் தேவையில்ல, இந்த மௌத்துக்கு யாருமே தேவையில்ல. நான் அப்படியே வாக்கிங் டு தி கிரேவ்யார்ட், நான் இந்த கபருக்கு நடந்து போறேன், ஈமானோட போறேன். நான் யாருக்குமே கொடுக்கல் வாங்கல ஒரு சதம் கொடுக்கறதுக்கு இல்ல. அல்லாஹ் நம் அனைவருக்கும் அப்படிப்பட்ட மௌத்தர் சீவாக்குவாரா? கடன் என்று சொல்லும் பொழுது, மக்கள் ஒன்று நல்ல அம்சம் விஷயத்தை, கடன் என்று சொல்றதுக்கு இது ஆக பயங்கரமான ஒன்று. கொடுக்கல் வாங்கல்ல செய்யக்கூடிய கடனை மட்டும்தான் நாங்கள் கடனா பார்க்கிறோம். இன்னைக்கு எத்தனையோ பேர்கிட்ட பழக்கம் இருக்குது, மொபைல் போன்ஸ் பில் அரியஸ், போன் பில் அரியஸ். இது கடன். எந்த கம்பெனி பில்லாக இருந்தாலும் சரி, ஒரு காலத்தில் நாங்க இன்கமிங் கால்ஸுக்கு மினிட் 15 ரூபீஸ் பேரி நாங்க பே பண்ணிக்கிறோம், எக்ரிமெண்ட் சைன் பண்ணினோம். அன்றைக்கு வந்த பில் 1 லட்சம் ரூபாய் இருக்க வேண்டாம், அது கடன், அது கொடுத்துத்தான் ஆகணும். அது அன்றைக்கு எங்களை மங்கள் அடிச்சாங்க, இல்ல பிரச்சனை இல்ல உங்களுக்கு, அது நீங்க சைன் பண்ணிக்கிறீங்க. இன்னைக்கு மக்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது, கொடுக்க வேண்டியத கொடுக்க மாட்டாங்க, ஹஜ் செய்வாங்க, சதகா கொடுப்பாங்க, ஹதியா கொடுப்பாங்க, அக்கீதா கொடுப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. உங்களுக்கு கடன் இருக்க வேண்டியிருந்தால் உங்களோட புள்ளத்தி அக்கீதா உங்களை மீது சுண்ணத்தில் இல்ல வாப்பா. நீங்க கடன் கொடுக்கணும், மொபைல் போன் பில் பே பண்ணிக்குது, லேண்ட் போன் பில் பே பண்ணிக்குது. ஒரு வாகனத்தை கொண்டு போய் இடத்துல பார்க் பண்ணிட்டு வந்தோம், என்ன செய்யல, நாங்க நினைச்சோம் வாகனத்தை பார்க் பண்ணினோம், அந்த இடத்துல பே பண்ண வேண்டிய இடம் அந்த இடத்துல போட்டு இடத்துல 1 ஹவருக்கு 50 ரூபீஸ் நாங்க சார்ஜ் பண்ணுவோம் என்று சொல்லி அங்க போயிட்டு வாகனத்தை பார்க் பண்ணினோம். வந்து பார்த்தோம், யாரையும் காணோம், வாகனத்தை அப்படியே எடுத்துட்டு வெளியே வந்துட்டோம். இது கூடாது, இது கடன், இதை கொடுத்துத்தான் ஆகணும். ஒரு ஆளுமிடத்தில் பத்துவா கேட்கிறாரு, பழைய பத்துவா. முந்தைய காலத்தில் 1990களில் எங்களுக்கு தெரியும், உம்ராவுக்கு போனாங்களுக்கு தெரியும், அங்க டெலிபோன், நாங்க நாட்டுக்கு இலங்கைக்கு டெலிபோன் எடுக்கணும்னா ரொம்ப கஷ்டம், பூத்துல பேத்தெடுக்கணும், ஒரு ரியால் காயின்ஸ் இருக்கும், இந்த காயின்ஸை போட்டு தான் நாங்க என்ன செய்யணும், நாங்க இலங்கைக்கு பேசணும். இப்பத்தான் சிம் இருக்குது, இப்பத்தான் பூத் இருக்குது, இப்பத்தான் நெட்ல பேசலும், மாசால எல்லா வசதியும் எல்லாம் செஞ்சிருக்கிறோம். இப்ப அந்த காலத்தில் நாங்க 1994 நினைக்கிறேன்
இலங்கைக்கு பேசுறதுக்கு சுமார் 14 ரியால் ஒரு நிமிடத்தை பேசி கட்டுகிறோம். 14 ரியால்ஸ் கொடுத்து இலங்கைக்கு பேசணும், பூத்துல போயிட்டு அதுவும் கியூல நிக்கணும். ஒருத்தர் பத்துவா கேட்கிறாரு, நான் ஒரு கால் எடுத்தேன், ஆனா இந்த காசி உள்ளுக்கு புகல, நான் அப்படியே பேசிக்கொண்டே போனேன், அது எப்படியோ சல்லி இல்லாம என்னாச்சு, லைன் கனெக்ட் ஆகிட்டது. இப்ப என்ன செய்யணும்? இப்ப நான் ஹஜ்ஜிக்கு கைத்திருக்கிறேன், அவர் சும்மா பேசுறாரு. இது ஹராமா ஹலாலா? இது அவர் ஃபத்வா கேட்டா, அந்த ஆலிம் அவருக்கு கொடுத்த ஃபத்வா என்ன தெரியுமா? இது உங்களுக்கு ஹராம், நீங்க என்ன செய்யலும், எத்தனை நிமிடம் பேசினீங்களோ அத்தனை நிமிடத்தை நீங்க பெருத்துங்க, 14 பெருக்கி வரக்கூடிய அளவு ரியால் ஸ்டாம்ப்ஸ் முத்திரைக்குதே, முத்திரைய வாங்கி கிழிச்சி வீசிருக்கோம். இது கவர்மெண்ட்டுக்கு போக வேண்டிய காசி, இது கவர்மெண்ட்டுக்கு போக வேண்டிய காசி. நாங்க எப்பயும் பியோ, நாங்க ஒரு நாளும் குறை செய்ய மாட்டோம், நாங்க ஒரு நாளும் பே பண்ண வேண்டிய பேமெண்ட்ஸ்ல கொடுக்கல் வாங்கல குறையில்லை. பியோ 100% கொடுக்கல் வாங்கல் இல்லாம, நல்ல கடன் இல்லாம அல்லாஹ் நம் அனைவருக்கும் மௌத்தை நசீபாக்குவானா? ஈமானுடைய மௌத்தாகுவோம், கபருக்கு நடந்து போவோம் யாருடைய துணையும் இல்லாம, யாருடைய துணையும் இல்லாம. எனவே நாங்கள் ஒரு முக்மினுக்கு வரக்கூடிய திடீர் மௌத்து எப்பே நல்லதாகத்தான் இருக்கும். அவர் ஏன் மௌத்துக்கு ஆயத்தமாக இருப்பாரு, மௌத்துக்கு எப்பே பிறப்பியா செஞ்சிருப்பாரு. எனவே நல்ல மௌத்த அல்லா நசீவாக்குவானாக. ஹதீஸ்ல வந்திருக்கு, இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி காட்டுறாங்க, ஒத்தர் மௌத்தாகிட்டா, ஒத்தருக்கு மௌத்து வந்துட்டு, ஒத்தர் மௌத்தாகிட்டா அவர் ரெண்டு கட்டகத்தில் வருவாரு, ரெண்டில் ஒண்ணு வருவாரு. ஒன்றோ அவருக்கு ரெஸ்ட் கிடைச்சிட்டு, அவருக்கு ரெஸ்ட், யாருக்கு ரெஸ்ட், முஸ்தரீஹுன், முஸ்தரீஹுன் மௌத்தான மையத்தை ரெஸ்ட் எடுக்கிறாரு. அப்படி இல்லைன்னு சொன்னா முஸ்தராஹும் மின்ஹு, மற்ற மக்களுக்கு ரெஸ்ட் கிடைச்சிட்டு. யாரு மூலமா? இவரின் மூலமா. என்ன ஹதீஸ், என்ன கருத்து கேட்கிறாங்க சஹாபாக்கள். நபிய பார்த்த அபூ கத்தாதா சொல்றாங்க, கேட்டாங்க யாரும் சொல்ல என்ன அர்த்தம், சொன்னாங்க அல் அப்துல் முஃமின், ஒரு முஃமினான மனிதன் மௌத்தாகிட்டா, யஸ்தரீஹு மின் நஸ்பி துன்யா, துன்யாவுடைய கஷ்டங்களை விட்டும் அவருக்கு நிம்மதி கிடைச்சிட்டு. ஒரு கெட்டவன், ஒரு பாவி, ஒரு அநியாயக்காரன், ஹராத்த சாப்பிடக்கூடியவன், ஹராத்த தின்னக்கூடியவன், அவன் மௌத்தாகிவிட்டால் யஸ்தரீஹு மின்ஹுல் இபாது வல் பிலாது வஸ்ஸஜரு வத்தவாப், சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவனுடைய மௌத்தை கொண்டு அவன் பக்கத்துட்டுக்காரனுக்கு நிம்மதி. எத்தனையோ பேர் இருக்கிறாங்க பக்கத்துட்டுக்காரன் சொல்றான் அல்ஹம்துலில்லாஹ் மௌத்தாகிட்டாரு. ஏன் காரணம் உண்டா? இவன் இருக்கிறதுனால ஒரு பெரிய ஒரு நாயை வச்சு வளர்த்து கொண்டிருந்தான், அந்த நாயும் அதோட பேய்த்திடும். இவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? இவனுடைய பக்கத்துட்டுக்காரன் சினிமா படத்தை போட்டு என்ற காலத்தான் குளிச்ச வச்சான், அவன் மௌத்தாகித்தானா அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடிய பக்கத்துட்டுக்காரன் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஒரு ஒத்தன் மௌத்தாகிவிட்டால் அவனை கொண்டு உலகத்துக்கு லாபம் கிடைக்கும், ஒத்தன் மௌத்தாகிவிட்டால் அவனை கொண்டு மரமட்டைகளுக்கு லாபம் கிடைக்கும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒத்தனுடைய மௌத்து ரெண்டு வகையாமையும், ஒன்று அவனுக்கு நிம்மதி, அப்படி இல்லைன்றிருந்தால் யாருக்கு நிம்மதி? மற்ற மக்களுக்கு நிம்மதி. எனவே அல்லாஹ்விடத்தில் துஆ கேளுங்கோ, அல்லாஹும்மா இன்னி அஊது பிக்க மின் ஜவாலி நிஅமத்திக் வ தஹவ்வுலி ஆஃபியத்திக் வ ஃபுஜ்அத்தி நிக்மத் வ நிக்மத்திக் வ ஜமீஇ சஹ்தக். அல்லாஹ்வுடைய நபி கேட்ட ஒரு துஆ. எனவே அன்பான சகோதரர்களே, நாங்கள் மௌத்துக்கு எப்பயும் ஆயத்தமாகணும், மௌத்துக்கு எப்பயும் அது ஒன்று தான் முக்கியமான ஒன்று தான், கொடுக்க வேண்டிய கடன் எல்லாம் கொடுத்துருங்கோ. கொடுக்க வேண்டிய கடன் பிசினஸ் இருக்குதா? 100% டாக்குமெண்ட்ல வரணும். எதையுமே உங்களோட மைண்ட்ல வச்சுக்கொண்டிருக்க வேணும், எதையுமே உங்களோட மைண்ட்ல வச்சு வேணும். கிரெடிட் கார்டு பேமெண்ட்ஸ் கொடுத்திருக்குதா? அதே எழுதிவீங்கோ, கிரெடிட் கார்டு பேமெண்ட்ஸ் கொடுத்திருக்குது. உங்களை பிள்ளைகள் உங்களை பார்த்து சொல்லுவாங்க, வாப்பா எங்களை கஷ்டத்துல வச்சாம நல்லா வச்சுட்டு மௌத்தாகிட்டார். இதே பள்ளி வாசல்ல தான் ஒருத்தர் வார ஒரு புள்ள வந்தாரு, திங்கட்கிழமை இதே நாள் கிளாஸ் முடிச்சுட்டு இருக்கிறேன், ஒரு புள்ள வந்து 13-14 வருஷம் இருக்கும், புள்ள சொல்லுது எங்க வாப்பா மௌத்தாகிட்டார் ரீசன்ட்லி, உம்மா இந்தால இருக்கிறா, எங்க வீட்டுல கிரெடிட் கார்டு பேங்க்ஸால வந்து கொண்டே இருக்கிறாங்க. என்னன்னு கேட்டா எங்க வாப்பா 4
கிரெடிட் கார்டு வச்சுட்டு எங்களை வளர்த்திருக்கிறாரு. இன்னைக்கு பார்த்தா கிட்டத்தட்ட 7 லட்சம் ரூபாய் பேங்க் கட்ட இருக்குது. நாங்க என்ன செய்யறது, எங்களுக்கு எந்த வசதியும் இல்ல. பாப்பா இப்படியா எங்களை வச்சுட்டு எங்களை வளர்த்தாரு என்று ஆச்சரியமாக இருக்குது என்று சொல்லி மௌத்தான மையத்துக்கு மூணாவது ஆள் பதுவா செய்தார். இல்ல, இந்த 13 வருஷத்துக்குள்ள பதுவா செய்தார். எனவே ஞாபகத்தில் வைங்கோ, மௌத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஆக இம்பார்ட்டன்ஸ், முக்கியமான அம்சம் ஹஜ் செய்யறதல்ல, சதகா கொடுக்கறதல்ல, பள்ளி கட்டுறதல்ல. கொடுக்க வேண்டிய அமௌண்ட் கணக்கு பார்த்து சரியா கொடுத்துருங்கோ, அதை எழுதி வைங்கோ, இது முக்கியமானது. இதை செய்யாம ஹஜ் செஞ்சாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜனாஸாவை தொழவிக்க மாட்டாங்க. இது ஆக முக்கியமானது. இரண்டாவது ஒரு முக்கியமான சைத்தான், ஒரு மௌத்து வந்துட்டால் மௌத்துக்கு முன் நோய் வரும். நோயாளி எப்படி இருக்கணும்? நோய்க்கு வைத்தியம் செய்யுங்க. நோய்க்கு வைத்தியம் செய்ததும் ஒரு இபாதத்து. எனவே நோயாளி ஒருவர் வந்தால் நோயை கொண்டு பொருந்திக்கோங்க. நோயை பற்றி யாரும் அதை ஒரு முறைப்பாடாக எடுக்க வேண்டாம். அல்லாஹ் எனக்கு நோயை தந்திருக்கிறான், அல்லாஹ் இடத்துல நல்லதை கேளுங்கோ. நோயில் இருக்கிறீங்க, சில பேர் இருக்கிறாங்க எத்தனையோ மாசமாக வைத்திய சாலையில், அல்லாஹ் அவர்களுக்கு நல்ல வாழ்வை நசீபாக்குவானா, அவருடைய குடும்பங்களுக்கு அல்லாஹ் பொறுமையை நசீபாக்குவானா. ஆக முக்கியமான ஒன்று தான் நோயுடைய கட்டத்தில் ஒத்தருக்கு மௌத்துடைய கட்டம் வந்திருக்குது. உலமாக்கள் பேசியிருக்கிறாங்க இதை பற்றியும். எங்கட வீட்டில், எங்கட குடும்பத்தில், எங்கட குடும்பத்தில் யாராவத்திற்கு மௌத்து வந்திருக்கு, சக்கராத்து இருக்கிறாரு. இப்ப டாக்டர்ஸ் என்ன செய்வாங்கண்டா, கொண்டைத்து போடுவாங்க ஐசியூல. கூடுமா கூடாதா? ஆல்ரெடி தெரியும் சக்கராத்துல தான் இருக்கிறாரு, ஆல்ரெடி தெரியும் ரூஹு போய்கொண்டுதான் இருக்குது. இப்ப என்ன செய்ய போறாங்கன்னா, கொண்டைத்து எங்க போடுறாங்க? ஐசியூல போட்டு மெஷினை போட்டு ஒன்றுமில்லை. எனவே இந்த விஷயத்தில் நீங்க ஒரு விடயத்தை முடிவு செய்யறதுக்கு முன்னால குடும்பம் உள்ளவங்க, உலமாக்கள் அணுகி, போதுமான டாக்டர்ஸ் அணுகி, நீங்க மசூராக்கள் செய்து அவர்களுக்குரிய ஏற்பாடுகளை செய்யுங்க. சல்லி இருக்குது, பணம் இருக்குது, நாங்க சிங்கப்பூருக்கு கொண்டு போவோம், நாங்க இந்தியாவுக்கு கொண்டு போவோம், நாங்க அமெரிக்காவுக்கு கொண்டு போவோம். எங்க கொண்டைத்தாலும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஆபரேஷன் சக்சஸ், ஆன ஆல் மவுத். என்ன எல்லாம் சக்சஸ், ஆல் மவுத், அவ்வளவுதான் விஷயம். எனவே இந்த விஷயம் உலமாக்கள் இதை பற்றி பேசியிருக்கிறாங்க. சக்கராத்தில் உள்ள ஒரு ஆள், ரூஹு போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆளை கொண்டு போய் நீங்க வைத்தியம் செய்வதா? கல்ல, இத பலகத்தி தொராத்தி வக்கீல மன்றாக் ஒவன் அன்னஹுல் ஃபிராக் வல் தஃபத்தி ஸாக்கு பிஸ்ஸாக் இலா ரப்பிக யௌம இதில் மசாக் ஃபலா சத்தக வலா சல்லா வலாக்கின் கذب வதவல்ல. அல்லாஹ் சொல்றான், இது ரூஹு பிரியக்குள்ள எப்படி இருக்கும்? தொண்டக்குழிக்கு ரூஹு வரும், தராசிங்கா தொண்டக்குழி எங்கிருந்து பட்டம் இருந்து அப்படியே வரும். இணைக்கு வந்தா ரூஹு புகாது. மன்னிப்பானா? ஹதீஸ் வந்திருக்குது, இந்த இடத்துக்கு ரூஹு வந்தா ஹர் 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 ஹர், ரூஹு மேல புகாது, இது கங்கல ரூஹு புகாது. இங்கே வச்சு ரூஹ் அப்படியே நின்றுடும். ஹதீஸ் வந்திருக்கு, மாலம் யுகர் ஹிர், இந்த இடத்துக்கு ரூஹு வந்து அப்படியே நின்றுடும். இப்ப இந்த ரூஹ் எப்படி போகும்டா, இழுக்கிற இழுக்கு இந்த முன் நெஞ்சு பேச்சு பின்னுக்கு முதுகுல சேரும். அப்படியே
ஒரு மெஷின் போட்டு ஒரு பலூன் ஊதுற மாதிரி இப்படி 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 வந்து கொண்டிருக்கும். ஹதீஸ்ல வந்திருக்குது, இது நல்லவர்களுக்கும் ஏற்படலாம் பாவிகளுக்கும் ஏற்படலாம். اللهم اني اعوذ بك من سكرات الموت. يا الله சக்கராத்துடைய வேதனையை விட்டும் பாதுகாப்பு தேடுறேன். ஏண்டா கபருடைய வேதனை எனக்கு மட்டும், சக்கராத்து என்ற குடும்பத்துக்கும் சேர்த்தி, சக்கராத்து என்ற புள்ளக்கையும் சேர்த்தி, சக்கராத்து என்ற மனைவிக்கும் சேர்த்தி, சக்கராத்து என்ன சுத்தி இருக்கக்கூடிய மக்களுக்கும் சேர்த்தி, சக்கராத்து என்ன பார்க்க வார மக்களுக்கும் சேர்த்தி. இதனால ஹதீஸ்ல வந்திருக்கிறது, சக்கராத்துல் மௌத்த நல்லதாக ஆக்கும்படியாக அல்லாஹ்விடத்தில் துஆ கேளுங்கோ. மாலம் யுகருகிற தொண்ட குளிக்கு ரூஹு வந்து சேரும். இப்ப நீங்க வைத்தியம் செஞ்சு வேலை இல்ல, இதுக்கு பிறகு வைத்தியம் செல்லுபடியாக மாட்டாரு. வகையில மன் ராக், மக்கள் கேட்பாங்க எங்க கொண்டு போம், யாரு வைத்தியம் செய்யறது? சார்ட்டர் பிளைட் எடுத்து நீங்க சிங்கப்பூருக்கு கொண்டு போய் பணத்தை இறைச்சாலும் பணத்தை செலவழித்தாலும் அந்த ரூஹ் உங்களுக்கு திருப்பி இருக்கேன். அல்லாஹ் குர்ஆன்ல மிக தெளிவாக சொல்றான், தொண்டை குழிக்கு ரூஹ் வந்துட்டா மறுவ சான்ஸ் இல்லை உங்களுக்கு. உங்களுக்கு ஏலா, இனி கையுடுங்கோ. நீ அல்லாஹ்ட்ட கேளுங்க, யா அல்லாஹ் இவருடைய மௌத்த நல்லதாக்கி வைக்குது, இவருடைய மௌத்த குழந்தைகளுக்கு நிம்மதியை நசீபாக்குது, இவருடைய மௌத்த குழந்தைகளுக்கு பொறுமையை நசீபாக்குது. இந்த இடத்துக்கு ரூஹு வரும், இந்த இடத்துக்கு ரூஹு வந்தா ரெண்டு வேலை ஆகும், ரெண்டு வேலை நடக்கும். ஹதீஸ்ல வந்திருக்கிறது, இன் அல்லாஹ் யக்பலு தௌபத்தல் அப்தி மாலம் யுகர்கிர், தொண்டக்குழிக்கு ரூஹு வந்துட்டா ரெண்டு வேலை நடக்கும். உண்டு பிறந்த நாள் தொட்டு இன்று வரைக்கும் திறந்து வைக்கப்பட்டிருந்த தௌபாவுடைய கதவை அல்லாஹ் இழுத்து மூடிடுவான். இதுக்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் அந்த கூல நஃப்ஸுன் யா ஹஸ்ரதா அலா மா ஃபர்ரத்து ஃபீ ஜம்பில்லாஹ் أن تقول أو تقول لو أن الله هداني لكنت من المتقين ربي ارجعوني لعلي أعمل صالحا عند سلي اللام الله تجلو واره الله سلو أن كلا أبدي يندو ماه ماتتاده نانا ترفي أنبا ماتتوم أولك أنجا چانس كريك ماتتاده إني مرنجي كلا إنها كلمة هو قائلها إني ورمني وعي پیچي தூக்கத்தில் உழம்பக்கூடிய உழம்புதல் போலர் பேச்சு. இது எந்த விதமான ஆக்ஷனும் நாங்க எடுக்க மாட்டோம், எனவே அதுக்கு பிறகு சான்ஸ் கிடைக்க மாட்டாது. கெஞ்சுவாங்க கதறுவாங்க. ஃபிரௌன் அல்லாஹ்விடத்தில் கேட்டான், ஆமந்து பிரப்பி மூசா வ ரப்பி ஹாரூன், மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துடைய அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்றேன் என்று சொல்லி கேட்டான். ஆனா அல்லாஹ் சந்தர்ப்பம் கொடுக்கல. இரண்டாவது நடக்கும் என்ன தெரியுமா? ஆலமுல் பர்சஹுடைய கதவு திறக்கப்பட்டுவிடும், தௌபாவுடைய கதவு மூடப்பட்டுடும். சுவர்க்கமும் தென்படுகிறது, நரகமும் தென்படுகிறது, ஹவுதல் கௌதரும் தென்படுகிறது, மீசானும் தென்படுகிறது. ஆலமுல் பர்சஹுடைய கண் பார்வையற்ற அளவுக்கெல்லாம் விளங்குது. அம்மா இன்கான மினல் முகர்ரபீன் ஃபரௌஹுன் வரைஹானுன் வஜன்னத்து நஈம். குர்ஆன் மிக அழகாக சொல்லிக்காட்டுது, அன்பான சகோதரர்களே, ஆலமுல் பர்சஹுடைய கதவு திறப்படும், எல்லாம் தென்படும். சுவர்க்கவாதியாக இருந்தா சுவர்க்கத்தை பார்த்துக் கொண்டே மௌத்தாகுவாரு, நரகவாதியாக இருந்தால் நரகத்தை பார்த்துக் கொண்டே மௌத்தாகுவார். எனவே ஒருத்தருக்கு சக்கராத்தில் இருக்கிறார் என்பது கன்ஃபார்ம் ஆகிட்டா அதுக்கு பிறகு அவருக்கு மேல் மிச்சமான வைத்தியம் செய்ய யாரும் போக வேண்டாம். இது ஒரு ஆக முக்கியமான செய்தி. இரண்டாவது, எப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான நோய் வந்தாலும் யாருமே, என்ன கஷ்டமான நோய் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் யாருமே மௌத்த தந்துது என்று சொல்லி துவா கேட்க வேணும். சில கட்டங்களில் பிரச்சனை வரும், சில கட்டங்களில் பிள்ளையால பிரச்சனை, மனைவியால பிரச்சனை, சில கட்டங்களில் வியாபார பிரச்சனை, சில கட்டங்களில் கடன் பிரச்சனை, சில பட்டங்களில் நோய் கூடிட்டு அன்கொண்ட் நோய் கூடி வருத்தம் பொறுக்கலாம் இருக்குது. எப்படிப்பட்ட ஒரு கட்டத்திலையும் யாருமே அல்லாவிடத்தில் என்ன மௌத்தாக்கிடு என்று சொல்லி துவா கேட்கறதுக்கு அனுமதி யாருக்குமே இல்லை. என்ன மௌத்தாக்கென்று துவா கேட்க யாருக்குமே அனுமதி கொடுக்கப்படலை.
ஹதீஸ்கள் மிக தெளிவா வந்திருக்குது. எனக்கு அதெல்லாம் சொல்ல நேரம் இல்லை. எனவே இந்த துவா கேட்கக்கூடாது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டுறாங்க, அப்படி ஒருத்தர் துவா கேட்கணும் என்றா அவர் என்ன தெரியுமா கேட்கணும், அல்லாஹும்ம ஹீனி மா கானத்தில் ஹயாத்து ஹைரன் லி வதவஃபனி மா கானத்தில் வஃபாத்து ஹைரன் லி, யா அல்லாஹ் எனக்கு வாழ்வதில் ஹைர் இருக்கும் என்றால் என்னை வாழ வைப்பாயாக, இல்ல எனக்கு மௌத்து தான் நல்லம் என்றால் என்ன மௌத்தாக்குவாயாக. சில கட்டங்கள்ல சில பேரன்ஸ் வருவாங்க, சில பேரன்ஸ் வருவாங்க, வாலிபர்களே அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானா, அந்த கட்டத்தை விட்டு நம் அனைவரையும் பாதுகாப்பானா. சில பேரன்ஸ் வந்து சொல்லுவாங்க, ஹஜ்ரத் எங்க பிள்ளைகள் தார தொந்தரவை பார்த்தா மௌத்தாகித்தா நல்லமே இந்த ஆசை வருகுதுன்னு. என்ன சின்ன பிள்ளைகளா, இல்ல கல்யாணம் முடிச்சு குடும்பம் குடும்பமாக வாழ்றாங்க, அவங்க தார டார்ச்சரிங், அவங்க தார தொந்தரவோ, மருமகளால் உள்ள தொந்தரவோ, மருமகனால உள்ள தொந்தரவோ, பிள்ளையால உள்ள தொந்தரவை நாங்க பார்க்கும் பொழுது எங்களுக்கு மௌத்து வந்துட்டா மிச்சம் நல்லா இருக்குமே என்று சொல்லி ஆசைப்படக்கூடிய பேரண்ட்ஸும் இருக்கிறாங்க. அன்பான வாலிபர்களே, அன்பான குழந்தைகளே, அப்படிப்பட்ட குழந்தைகளாக அல்லாஹ் எங்களை ஆக்காம இருப்பானா. எந்த ஒரு கட்டத்திலையும் மௌத்துக்கு துவா கேட்க கூடாது. அல்லாஹ்ட்ட கேட்போம், எல்லா வாழ்வு நல்லதாக இருக்கும் என்றிருந்தால் என்ன வாழ வைப்பாயாக, மௌத்து நல்லதாக இருக்கும் என்றிருந்தால் என்ன மௌத்தாக்கிடுவாயாக. சரி, இன்னும் ஒரு ஹதீஸ் இன்னமன் வந்திருக்குது. இன்னும் ஒரு முக்கியமான விடயம் என்னடி சொன்னால், மௌத்துக்கு முன்னால நாங்க எப்பயும் ஞாபகத்தை வச்சுக்கோங்க, ஒரு மனிதன் மௌத்தாகித்தா ஒரு பழக்கம் இருக்குது, குடும்பம் எல்லாரும் சேருவாங்க, ஒருத்தர் மௌத்தான உடனே என்ன செய்வாங்க, குடும்பம் எல்லாம் சேர்ந்து இந்த மையத்துடைய பேர்ல பள்ளி கட்டுவோம், இந்த குடும்ப மையத்துடைய பேர்ல ஒரு மதரசாவுக்கு உதவி செய்வோம், இந்த மையத்துடைய பேர்ல என்ன செய்வோம் இதை செய்வோம் என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஒரு வட்டமேச மாநாடு வச்சு என்ன செய்வாங்கன்னா, இந்த மையத்துடைய சொத்தால ஒரு பள்ளி கட்ட போறாங்க, இந்த மையத்துடைய சொத்தால செய்ய போறாங்க. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஒரு மையத்து மௌத்தாகிட்டா அந்த மையத்துடைய பணம் சீல் பண்ணப்பட்டாச்சு. என்ன பட்டாச்சு? சீல் பண்ணப்பட்டாச்சு. யாருக்குமே அந்த பணத்தை தொடையலாது, யாருக்கும் தொடையலாது. எந்த அளவுக்கு மையத்து பாவிச்ச பேனாவையும் தொடையலாது, மையத்துடைய மையத்து பாவிச்ச டூத் பிரஷ் இதையும் தொடையலாது. மையத்துக்கு சொந்தமான பாவித்த பாவிக்கப்படாத வாங்கின புதிய பழைய அறவாசி பாவிச்சுட்டு வச்ச பொருளும் யாருக்கும் தொட முடியாது. இது மக்களுக்கு இந்த விளக்கம் இல்லை. என்ன செய்யறா, வாப்ப மௌத்தாயிட்டாரு, வாப்பட சொத்தில் என்ன செய்ய பள்ளி கட்டிருப்ப, வாப்பட சொத்தில் இல்ல, இப்ப வாப்ப மௌத்தானா வாப்பட சொத்தில் இருக்கு, வாப்பட பவர் பெய்தாச்சு, இப்பது பூல், வாப்பட சல்லியால் அந்த பணத்தால கட்டம் கொடுக்கோமே, அந்த பணத்தால எதுவுமே செய்ய சதக்கா கொடுக்கவே இல்லாது, தர்மம் செய்யவும் இல்லாது. முதலாவது என்ன செய்யணும் என்றா, அந்த பணத்தால தான் கஃபன் செய்யணும், ஜனாதாவை அடக்கிறதுக்குரிய செலவு எங்க இருந்திருக்கணும், இந்த மையத்து விட்டு விட்டு போன பொருள் இருந்துதான் அல்ல. யாவை சொல்லி சேர்த்தார் கேட்டு வந்தாரு, வாப்ப மௌத்த ஹஜ்ரத் பள்ளியோடு கட்டிட்டோம், நான் என்ன பள்ளி வாப்பட அந்த பள்ளி கட்டேலாது, அது உங்களோட காசால தான் பள்ளி கட்டிக்கிறீங்க, விருப்பம் இருந்தா உங்களோட வாப்பட பேர்ல பள்ளியை வக்கு செய்யுங்க, பள்ளியை நீங்க வக்கு செய்யுங்க, அது வாப்பட காசால அந்த பள்ளி கட்டேலாம், நீங்க இப்ப என்ன செய்யணும் என்றா, முதலாவது ஒரு ஜனாதா மௌத்தாகித்தான் அந்த ஜனாதாவுடைய பணத்தால நீங்க முதலாவது ஜனாதாவை அடக்கிறதுக்குரிய ஏற்பாடு செய்யணும். இந்த நாட்டை பொறுத்தவரையில் சுமார் 5,000 ரூபாய் 6,000 ரூபாய் மேக்ஸிமம் 10,000 ரூபாய் பணம் இருந்தா ஜனாதாவை அடைக்கிடலாம், அவ்வளவுதான். ஏன்னா இந்த நாட்டில் வாகனம் ஃப்ரீயா கிடைக்குது, கபர் ஃப்ரீயா கிடைக்குது, உங்களுக்கு ஏன் வாங்க வேண்டியது என்று சொன்னால், வெறுமனே எது வாங்கணும், எது வாங்கணும், வெறுமனே கபம் புலவ மட்டும்தான் நீங்க வாங்க வேண்டியிருக்குது, கபர் வெற்றாக்களுக்கு கூடி கொடுக்கிறது இவ்வளவு தான் தேவை, ஒரு பள்ளிக்கு ஒரு ஹதியா கொடுக்க வேண்டியிருக்கும், அவங்களோட கபிரஸ்தான மேனேஜ் பண்ற ஃபீ, இதை தவிர வேற எந்த செலவும் உங்களுக்கு இல்ல. முதலாவது அதை நீங்க எடுப்பீங்க, ரெண்டாவது அந்த மையத்து மௌத்தானத்துக்கு பிறகு அந்த மையத்துடைய பணத்துல விட்டுட்டு போன பொருள் எதை எடுக்கலும் என்றா ஒன்றெடுக்கலும், முதலாவது என்ன செய்யணும் என்றால் இந்த ஜனாசாவுடைய கடன்,
யார் யாருக்கெல்லாம் ஜனாதா கடன் கொடுத்திருக்கிறதோ இந்த கடன் எல்லாம் அப்படியே நொற்கணக்காக கணக்கு பார்த்து அங்க போயிட்டு கம்ப்ரமைசேஷன் பேசலாது. அங்க போயிட்டு எதுவுமே பேசலாம். இவரை விட்டு கொடுங்கோ, இவரை விட்டு தாங்க, ஒன்றும் பேசலாம். புக்ல என்ன இருக்குதோ இது என்ன செய்யணும், இது அப்படியே பே அவுட் பண்ணுங்க, இதை பே பண்ணி முடிங்கோ. அப்பதான் இந்த ஜனாதாவுடைய ரூ சுவர்க்கத்துக்கு போயிட்டு சேரும். அது இடையில நிக்கிறப்ப எங்க நிக்குது, இடையில நிக்குது. எல்லாம் கொடுங்கோ, கொடுத்து முடிந்தோ, ரைட். அதுக்கு போக மிச்சம் இருக்குது. இப்ப அது போக மிச்சம் இருக்குது. இப்ப மூணாவது பார்க்கணும், வசியத்தை ஏதும் செய்திருக்கிறாரா? ஏன் மௌத்துக்கு பிறகு ஏண்ட சொத்துல இதை குடுங்க இங்க, இதை குடுங்க இங்க, இனி இவருக்கு குடுங்கோன்னு சொல்லி ஏதும் எழுதியிருக்கிறாரா? அப்படி எழுதியிருந்தால் இது ஒரு பெரிய இபாதத்து. சொன்னாங்க சல்லல்லாஹு சல்லம், நீ சம்பாதிச்ச பணத்துல உலகத்தில் ஒரு நாளுமே இஸ்லாம் சொல்லல ஏழையாக வாழ்ந்துட்டு ஏழையாக மௌத்தாங்கன்னு சொல்லி எங்கேயும் சொல்லல. இஸ்லாம் சொல்லி இருக்குது, உன்ட உள்ளம் எப்பயுமே துறவியாக இருக்கணும். எது துறவி? உள்ளம் துறவி. உங்களோட உள்ளம் துறவி. உங்களோட வெளி உலகம் இருக்குதே பெரிய செல்வத்தோட வாழணும். நீங்க உழைப்பு செய்யணும், சோம்பேறியா இருக்கக்கூடாது. இன்னைக்கு இந்த நாட்டில் உள்ள பிக்கஸ்ட் ப்ராப்ளம் தெரியுமா, நாங்க எல்லாரும் யார் தெரியுமாங்க, பிசினஸ் மேனா ட்ரேட் பண்றாக்கலாம், ட்ரேடிங்கா? நாங்க எல்லாம் பிசினஸ் செய்யறாக்கலாம், ட்ரேடிங் செய்யறாக்கலாம். சும்பவம் நாங்கெல்லாம் ட்ரேடிங் இருக்கிறோமா பிசினஸ் இருக்கிறோமா? நாங்கெல்லாம் ட்ரேடிங் பாப்பா. அங்க உள்ள சாமான 10 ரூபாய்க்கு வாங்கி இங்க 15 ரூபாய்க்கு விற்கிறோம், அவ்வளவுதான விஷயம். பிசினஸ் சொன்னா என்ன? நாங்க மேனுபேக்சர் பண்றோம், ரோ மெட்டீரியலையும் நாங்க தான் மேனுபேக்சர் பண்றோம். ரோ மெட்டீரியலையும் நாங்க மேனுபேக்சர் பண்றோம், அந்த ரோ மெட்டீரியல் மூலமாக சாமானையும் நாங்க மேனுபேக்சர் பண்றோம். நாங்கத்தான் மார்க்கெட்டிங் செய்யறோம், நாங்கத்தான் கலெக்ஷன் பண்றோம், நாங்கத்தான் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்றோம். இதெல்லாம் நீங்க செய்யக்குள்ள எத்தனை பேருக்கு ஜப் கொடுப்பீங்க? எத்தனை பேருக்கு ஜப் கொடுப்பீங்க? இங்க நீங்க ஜப் கொடுத்ததாக நீங்க எழுதப்பட மாட்டாது, நீங்க சதக்கா கொடுத்த எழுதப்படுவதெல்லாம். நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், சதக்கா கொடுத்து மத்த மக்களை சோம்பேறியாக்கவானம், சதக்கா கொடுத்து மத்த மக்களை சோம்பேறிகளாக மாற்றவானம். மக்க மக்களுக்கு ஜொப்ப செஞ்சு கொடுங்கோ, ஜொப் உருவாக்கி கொடுங்கோ. ஒவ்வொரு செல்வந்தரும் பார்க்கணும், என் பேங்க் பேலன்ஸ் சென்ற வருடம் கணக்கு தக்காத்து பார்க்கக்குள்ள 40 மில்லியன் இருந்துச்சு, மாஷா அல்லாஹ் இந்த வருஷம் தக்காத்து கணக்கு பார்க்கக்குள்ள என் பேங்க் பேலன்ஸ் 60 மில்லியன் இருக்குன்னு பார்க்கவானம். நாங்க எப்படி தெரியுமா பார்க்கணும், சென்ற வருஷம் தக்காத்து கணக்கு பார்க்கக்குள்ள என் கம்பெனியில என் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல 40 பேர் வேலை செஞ்சாங்க, மாஷா அல்லாஹ் இந்த வருஷம் வேலை பார்க்கும் பொழுது 60 பேர் என் கம்பெனியில ஒர்க் பண்றாங்க. அந்த 60 பேருக்கும் நீங்க சதக்கா கொடுக்கிறீங்க வருஷம் மாசம் மாசம். ட்ரேடிங் என்ன? நாங்க பாக்குறோம், நான் பெரிய ஒரு வியாபாரம். என்ன வியாபாரம் பண்றீங்க? ஒரு வியாபாரமும் இல்ல. போறீங்க சைனாவுக்கு 10 கண்டனர் போட்டு வந்தாச்சு, யாரு காசு கொடுத்தீங்க? இப்ப 10 கண்டனர் காசு கட்டினீங்க சைனாவுக்கு, இங்க உள்ள ரிசோர்ஸ் எல்லாம் கொண்டு தங்க கொடுத்தீங்க. எங்க? அங்க. நாங்கெல்லாம் ஒருத்தர் வாங்க போக இல்லைன்னா சைனாவில ஜொப் பிரச்சனை வரும், முழு உலகம் வந்து வாங்க போறாங்க. இங்குள்ள காசு எல்லாம் இப்படி தங்க கொடுத்து வந்தோம், இங்க வந்தா அந்த 10 கண்டனர் சாமான விக்க எத்தனை பேர் வேணும்? 4 பேர் வேணும். வித்தாச்சு இவர் சொல்றாரு, இந்த பிரமித்தி இவ்வளவு இருக்கின்றார். இங்க சொல்றோம் ஜொப் இல்லாத மக்கள் இவ்வளவு இருக்கிறாங்கன்னு சொல்லி இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், வெறுமனே ட்ரேடிங் அல்ல இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தருகிறது. பிசினஸ் செய்தோ, நீங்க அடித்தளத்திலிருந்து வாங்கோ, ஜொப் குடும்ப மக்களுக்கு உலகத்தில் இதெல்லாம் செய்தோ. குறைஞ்சபட்சம் மௌத்தாகக்குள்ள எந்த எம்ப்ளாயி செல்லோடும் மசாலா நல்ல ஒரு கொடையாளி மௌத்தாகித்தாரு, நல்ல ஒரு கொடையாளி மௌத்தாகித்தார், எங்களுக்கு எல்லாம் ஜொப் தந்தாரு. வாழ்க்கையில் ஞாபகம், வாழ்க்கையில் ஞாபகம். மௌத்துடைய கட்டத்தில் எனக்கு வேலை செய்யறவனும் எனக்காக வேண்டிய அலோனம். இப்ப நல்லா சம்பாதிங்க, நல்லா கேடுங்க. சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மௌத்துடைய கட்டத்தில் 2 வேலை செய்ய, உன்னோட பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய அக்கௌண்ட் இருக்குது, அந்த 3ல் 2 கொடு.
நீங்க விட்டுட்டு போற சொத்துல மூணில் ரெண்டு நீங்க மௌத்தாகக்குள்ள உங்களோட சொந்த அசெட் இருக்குது. அசெட்டுடைய வெளியே வந்துட்டு உதாரணமா வச்சுக்கோங்களேன், ஒரு 190 கோடி ரூபா வேர்ட் பொறுமதியான அசெட் உங்கள்ட்ட இருக்குது. சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 60 கோடிய குடு, 6 கோடிய குடுவோட புள்ளைகளுக்கு, 6 கோடி பிள்ளைகளுக்கு எடுத்துக்கோங்க அனந்தர சொத்து, இத பங்கு வச்சுக்கோங்க. ஒரு 3 கோடிய குடும்ப பொதுமக்களுக்கு குடும்ப ட்ரஸ்ட், இது இந்த ஊர்ல இந்த குடும்பத்தில் வரக்கூடிய ஏழைகளுக்கு இதை பாருங்க. இந்த கொழும்புல சில மக்கள் இருக்கிறாங்க, நான் பேர் சொல்ல விரும்பல, மௌத்தாகிட்டாங்க. அல்லாஹ் அந்த மக்களுடைய கபர்களை பிரகாசமாக்கி வைப்பானாக. எப்படிப்பட்ட மக்கள் என்று அவங்க மௌத்தாகி கபருக்குள்ள பேய்த்தாங்க, ஆனா இன்றைக்கும் அவங்களோட பேர்ல மதரசாக்கள்லையும் பள்ளிவாசல்கள்லையும் ஓபனேஜ்கள்லையும் எத்தனையோ எத்தனையோ பொது இடங்கள்ல அவங்களோட பேர்ல இன்னமும் ரசீது உடைக்கிறாங்க, இன்னமும் ரசி கொடைச்சாங்க அவங்க பேர்ல, மர்ஹூம் இன்னால் என்று சொல்லி அவங்களுடைய பேர்ல. எனக்கு தெரிஞ்சதுக்கு மாஸ்டர்க்கு அவங்களுடைய பேர்ல அவர் உருவாக்கிட்டு போற ஒரு ட்ரஸ்ட், அவர் உருவாக்கிட்டு போற ஒரு ட்ரஸ்ட். இந்த நாட்டில் பிரிட்டிஷ் காட்சி செய்யும் பொழுது ட்ரஸ்ட் என்று சொல்லி ஒன்று உருவாக்கினாங்க. அந்த ட்ரஸ்ட் பிரகாரம் நாங்கள் சொல்லுவோம் வசியத் வில் என்பதாக. அதிலிருந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு 9 லட்சம் ரூபா, 9 லட்சம் மாசம் மாசம் இன்கம் ஆவருகிறது. அந்த இன்கம் மதரசாக்களுக்கும் பள்ளிகளுக்கும் இங்கைகளுக்கும் பங்கு வச்சு கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்குது. சுமார் இது இன்றைக்கு நேற்றல்ல, சுமார் 7-8 வருடங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. எனவே சும்மா மௌத்தாகவாங்க, மௌத்தாகக்குள்ள ஒன்று கடனை கொடுத்தாச்சு, இரண்டாவது மௌத்து ஜனாதாவுடைய இந்த வசியத்து இருக்குது. சில கட்டங்களில் வசியத்து செய்ய வேண்டி வரும் கட்டாயமாக. உதாரணமா வச்சுக்கோங்க, உங்களோட மனைவி சில கட்டங்களில் அனந்தரக்காரியாக வரமாட்டாள், வருமாப்படி சொல்லுவோம். மனைவி அனந்தரக்காரியா இல்லையா? மனைவி அனந்தரக்காரி தானே, யாருக்கு டவுட்டா? அதுல மனைவிக்கு என்ற சொத்துல பங்கு இருக்குது, ஆனா சில கட்டங்களில் பங்கு கிடைக்க மாட்டார் மனைவிக்கு. ஏன் காரணம் என்றா, நான் ஒரு கிறிஸ்துவ பெண்ணிக்காக செஞ்சிருக்கிறேன், எனக்கு அவருடைய வாழையிலும் கிறிஸ்துவ பெண், இந்த கிறிஸ்டியன்ஸ் அல்ல, கிறிஸ்டியன்ஸ் முடிக்கலும் ஜூ பெண்ண முடிக்கலும், ஆனா கண்டிஷன்ஸ் அப்ளை, கண்டிஷன்ஸ் இருக்குது. ஒருத்தர் ஜூ பெண்ண முடிச்சிருக்கிறார் இஸ்ரேல பயிற்சி, அல்லது ஒரு ஒரு கிறிஸ்டிய பெண் ஒருத்தர் முடிச்சிருக்கிறார் அமெரிக்காவில் பயிற்சி, ஃபண்டமெண்டல் கிறிஸ்டியன்ஷிப்பே இருக்கிறாங்க. அந்த பெண்ணை முடிச்சு அந்த பெண்ணோட வாழ்றாரு, வாழ ஏழுமா? வாழ ஏழும். ஆனா அனந்தர சொத்தில் அந்த பெண்ணுக்கு பங்கு கிடைக்க மாட்டாது. உங்களுக்கு என்ன செய்யலாம் என்றால், மௌத்துக்கு முன்னால வசியத்து செய்வீங்க, ஏண்ட இந்த மனைவிக்கு ஏண்ட சொத்துல இத்தனை வீதம் கொடுத்துடுங்கோ. வளர்ப்பு மகன் இருக்கிறார், வளர்ப்பு மகன் ஒரு பிள்ளைய நீங்க எடுத்து வளர்த்தீங்க, பேர் மாத்த இல்ல, உங்க வீட்டுலதான் வளர்ந்தாரு, உங்க வீட்டுலதான் இருக்கிறாரு, அல்லது பால் கொடுத்த புள்ள, நீங்க உங்க வீட்டுலதான் வளர்ந்தாரு, உங்களுக்கு தெரியும் நான் மௌத்தானா, இவனுக்கு அனந்தர சொத்துல பங்கு கிடைக்க மாட்டாரு, வசியத்து செய்வீங்க. என்ன இதெல்லாம் செஞ்சுட்டு மௌத்தாகும், மௌத்துக்கு முந்தி எல்லாத்தையும் பேய்த்து ஒரு வில் எழுதுங்க, இப்படி இருக்குது இப்படி இருக்குது இப்படி இருக்குது இப்படி இருக்குது. அல்லாஹ் சொல்றான் கடைசியாக எல்லாம் சொல்லிட்டு இந்த வில் எல்லாம் எழுதிட்டு ரெண்டு போதுமான மக்களை சாட்சியா வச்சுக்கோங்க, அந்த ரெண்டு சாட்சியத்தையும் இந்த வில்லுடைய ரெண்டு கொப்பியை கொடுத்துடுங்க. ஹஜரத் ஹஜார், இந்த வில்ல நீங்க வச்சுக்கோங்க, இந்த வில்லுள்ள பிரகாரம் தான் சொத்துக்கள் பங்கு வைக்கப்பட வேண்டும், இதுல நான் எல்லாம் கிளீனா எழுதி இருக்கிறேன், இதப்படிக்கு செஞ்சுக்கோங்கோ. ஒரு கோப்பி யார்த்த? வீட்டில் இருக்குது மனைவிட்ட. ஒரு கோப்பி இருக்குது யார்த்த? ரெண்டு சாகிதத்தில் பிரச்சனை வந்தாலும் அவங்க சொல்லுவாங்க, இங்க வாங்க வாப்பா, கோர்ட்ல பேசி சண்டை பிடிக்க தேவையில்லை, உங்களை வாப்பா மௌத்தாகிறதுக்கு முன்னாலேயே எல்லாம் எழுதி வச்சிருக்கிறாரு, இந்தா இருக்குது வாப்பட சைன், இந்தா இருக்குது வாப்பட டாக்குமெண்ட், இந்தா இருக்குது விஷயம், இதப்படிக்கு செஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு வாப்பாவும் மௌத்தாகிறதுக்கு முன்னால இதை செஞ்சிட்டு மௌத்தாகுங்க, இல்ல என்று சொன்னா எங்கட பிள்ளைகள் நாங்க வச்சுட்டு போன சொத்தை எடுத்துக்கொள்றதுக்கு இன்னைக்கு இந்தியாவும் பாகிஸ்தானும் காஷ்மீருக்கு சண்டை பிடிக்கிறது போல சண்டை பிடிப்பாங்க, காஷ்மீருக்கு சண்டை பிடிக்கிறது போல சண்டை பிடிப்பாங்க, இப்ப சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறாங்க. நீங்க யாரும் சொல்லவான ஏண்ட புள்ள ஒன்றும் அப்படி இல்லைன்னு சொல்லி, உங்களோட புள்ள ஒன்றும் அப்படி இல்லை, இப்ப உங்களோட மவுத்துக்கு பிறகு எப்படி என்று உங்களுக்கு தெரியாது, உங்களோட மவுத்துக்கு பிறகு எப்படி என்று உங்களுக்கு தெரியாது,
ஒரு நாளும் இஸ்லாம் சொன்னதை மட்டும் செய்தோம். ஏந்த புள்ள அப்படி இல்ல, ஏந்த பார்ட்னர் அப்படி இல்ல, ஏந்த மனைவி அப்படி இல்ல என்று சொல்லி ஓவர் ட்ரஸ்ட் யாரையும் பண்ணக்கூடாது, ஓவர் ட்ரஸ்ட் யாரையும் செய்யக்கூடாது. எல்லாம் டாக்குமெண்ட்ல இருக்குது. ஆனா அந்த டாக்குமெண்ட்ல சில ஆட்கள் சில தவறு செய்வாங்க. ஒரு தவறு என்ன தெரியுமா? வில் என்று சொல்லக்கூடியது, லாஸ்ட் வில் என்று சொல்லக்கூடியது, நீங்க எழுதும் பொழுது, நாங்க எழுதும் பொழுது யாருக்கு எழுதலாம் என்றால் வாரிஸ்காராக்களுக்கு லாஸ்ட் வில் எழுத இயலாது. யாருக்கு? வாரிஸ், எந்த மகன் எந்த சொத்துடைய வாரிஸ், எந்த மகள் எந்த சொத்துடைய வாரிஸ், எந்த மாப்பா எந்த சொத்துடைய வாரிஸ், எந்த உமா எந்த சொத்துடைய வாரிஸ், எந்த மனைவி எந்த சொத்துடைய வாரிஸ். எந்த ஒரு அனந்தரக்காராளுக்கும் வசியத் லாஸ்ட் வில் எழுத இயலாது. அப்படி ஒருத்தர் எழுதி வச்சாலும் இந்த நாட்டு சட்டத்திலையும் இஸ்லாமிய சட்டத்தில அப்படி ஒருத்தர் எழுதி வச்சாலும் அது அக்செப்டபிள் இல்லை. என் வாப்பா ஒருத்தருக்கு சொத்துறுதி கொடுத்தாரு, இந்த ப்ராப்பர்ட்டியை நான் உங்களுக்கு தந்துட்டேன் கிஃப்டாக, வித் கண்டிஷன். என்ன கண்டிஷன்? என் மவுத்துக்கு பிறகு கிஃப்ட் கொடுத்தாச்சு. என்ன சொல்றது? லைஃப் இன்ட்ரெஸ்டா ஜீவிங்க புத்திக்கையா வச்சு எழுதி கொடுத்தீங்க? என்ன எப்படி வச்சு இப்படி கொடுங்க? இப்ப என்னாச்சு? அப்படி ஒத்தர் எழுதி கொடுத்தால், லைஃப் காலத்தை வச்சு எழுதி கொடுத்தால் அது செல்லுபடியாக மாட்டாது. சரியாவுடைய கண்ணோட்டத்தில் அது அனந்தர சொத்தாகத்தான் மாறும். அப்படி யாருக்காவது சொத்து கிடைச்சிருக்க வேண்டியிருந்தால் இந்த சொத்தெல்லாம் ஒரு பூலாக்கப்பட்டு அந்த பூலுக்குள்ள வந்ததுக்கு பிறகு இஸ்லாம் சொன்ன முறப்பிரகாரம் தான் அதை பிரிச்சோனமே தவிர வாப்ப எழுதின வில் எந்த காரணம் கொண்டும் அக்செப்டபிளாக மாட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் இருக்குது, ஒரே ஒரு கட்டத்தில் மட்டும். வாப்ப சொத்தெல்லாம் கொடுத்தாரு பிள்ளைகளுக்கு, எங்கேயுமே எழுதல்ல வாப்பட லைஃப வச்சு பயம். வாப்ப விளங்கோணம் ஏண்ட புள்ள என்னோட இருக்கிறது எனக்காக வேண்டி அல்ல, சொத்துக்காக வேண்டி. ஏண்ட புள்ள என்னோட இருக்கிறது எனக்காக வேண்டி அல்ல, சொத்துக்காக வேண்டி. கொடுத்தா பைத்திடுவாருண்டா, சொத்தை கிடைத்தா பைத்திடுவான். அதான் அர்த்தம். இந்த உண்மையம் அதுதான் வாப்பா. வாப்ப மாறு கொடுத்தாம இருக்கிற காரணம் அதுதான். பவரை கொடுத்தா நான் வெளியே அவங்க பைத்திடுவாங்க. இது தனித்தலையங்க பேசணும். எனவே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, பிள்ளைகள் நல்லா விளங்கிக்கொண்ட இந்த விஷயத்தை, மசாயில இந்த சட்டத்தை வாப்பா கிஃப்ட் ஒன்று எழுதி தந்துட்டாரு. இந்த கிஃப்ட் வாப்பா தந்துட்டாரு, வாப்பா ஒன்றும் எழுதல. அவருடைய வாழ்க்கையை வச்சோ லைஃப வச்சோ ஒன்றும் இல்ல. வாப்பா பியோர்லி எந்த விதமான கண்டிஷன்ஸும் இல்லாம ஒரு கிஃப்ட் உங்களுக்கு தந்துட்டாரு. இது உங்களோட கிஃப்ட். ஆனா வாப்பாக்கு திருப்பி கேட்கலும், வாப்பா கிடைச்சலாம் திருப்பி கேட்கலும். வாப்பா சொல்றாரு மகனை பார்த்து, நான் தந்த கிஃப்ட திருப்பி தந்துடுவாப்பா என்று சொன்னால், நீங்க திருப்பி தந்துட்டேன் வாப்பா என்று சொல்ல தேவையில்லை. கேட்டாலே ஆட்டோமேட்டிக்காக தானாகவே அந்த ப்ராப்பர்ட்டியினுடைய ஓனர்ஷிப் உங்களோட வாப்பாக்கு டிரான்ஸ்பர் ஆகிடுச்சு. அதுக்கு பிறகு நீங்க சொல்லும் இல்ல இல்ல, எனக்கு தான் டாக்குமெண்ட் இருக்குது, எனக்கு தான் டைட்டில் இருக்குது, எனக்கு தான் போஸ்டன் இருக்குது. நீங்க எதை சொன்னாலும் கூட அதுக்கு பிறகு அந்த ப்ராப்பர்ட்டியில் உங்களுக்கு எந்த டீலிங்கும், அதனால வரக்கூடிய எந்த இன்கமும் உங்களுக்கு ஹலால் இல்ல, உங்களுக்கு ஹராம். சென்ற சனிக்கிழமை முந்தநாத்து பேப்பர்ல கூட, வெள்ளிக்கிழமை பேப்பர்ல கூட, டெய்லி நியூஸ்ல கூட இதை பத்தி ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. சிலோனுடைய இலங்கை நாட்டினுடைய லோபம் 2000 2000 ஆண்டு சுப்ரீம் கோர்ட்டுடைய ஒரு அமெண்ட்மெண்ட்ல இது மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குது. வாப்பா என்ன செஞ்சாருண்டா, புள்ளைக்கு முதல்ல ஒரு காணி எழுதி கொடுத்தாரு. அதே காணிய வாப்பா மகனுக்கு இன்ஃபார்ம் பண்ணாம தாத்தக்கு எழுதி கொடுத்தால் அது கூடுமா கூடாதுன்னு கேட்டால்,
இந்த நாட்டு சட்டத்திலையும் வாப்ப மகனுக்கு இன்பம் பண்ணாம அதே காணிய மகனுக்கு இரண்டாவது இன்பத்திற்கு எழுதி கொடுக்கணும். இது நாட்டு சட்டத்தில் நிற்குது. எனவே ஞாபகத்தில் வச்சுக்கோங்கோ, வாப்ப தந்த ஹதியா இருக்குது, அது வாப்பக்கு திருப்பி எடுக்க ஏறும். நீங்க திருப்பி கொடுக்க தேவையில்லை, கேட்டால் வாப்பக்கு ஓனர்ஷிப் தானாக டிரான்ஸ்பர் ஆகிடும். அதுல சில கண்டிஷன்ஸ் இருக்குது, இதையும் நல்லா விளங்கிக்கோங்கோ. இது போக வாப்பா வசியத்தில் இன்னும் ஒரு வசியத் நாங்க கொமனாசிர மிஸ்டேக் கொண்டிருக்குது. வாப்பெழுது ஒரு வசியத் லாஸ்ட் வீக் என்ன வில்லுன்னு சொன்னா, மவுத்துக்கு பிறகு ஏண்ட ப்ராப்பர்ட்டிய நீங்க எப்படி பங்கு வச்சோணும், ஏண்ட ப்ராப்பர்ட்டியை பங்கு வச்சதுக்கு வாப்பா எதுவுமே செய்யலாம். நீங்க ஒரு நாளும் ஏண்ட மவுத்துக்கு பிறகு ஏண்ட ப்ராப்பர்ட்டி என்ற வார்த்தையை பாவிக்கவே இல்லாது. ஏன் காரணம், என்றைக்கு நீங்க மவுத்தோ அந்த உங்களோட ஓனர்ஷிப் பைத்தாச்சு, அதுக்கு பிறகு ஏண்ட ப்ராப்பர்ட்டி என்ற பேரங்க போட இயலாது. இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்க எப்படி பங்கு வச்சோணும், பிள்ளைகளுக்கு பங்கு வச்ச இயலாது, மனைவிக்கு பங்கு வச்சே அதெல்லாம் கொடுத்தா கேட்கிறேன், எல்லாம் கொடுத்துட்டான். அது போக மூணில் ஒன்று இருக்குது. இந்த மூணில் ஒன்றுல சலாக்கள் எழுதுவாங்க என்ன தெரியுமா, ஒன்றும் எழுத மாட்டாங்க. ஏன் மௌத்துக்கு பிறகு இந்த ப்ராப்பர்ட்டி அப்படியே ஏன மனைவிக்கு பைத்திடும், ஊடு மனைவியிட மௌத்துக்கு பிறகுதான் இதை பிரிச்சோணும். சலாக்கள் வசியத்து எப்படி, ஏன் மௌத்துக்கு பிறகு யாருக்கு இது, ஏன மனைவிக்கு, ஏன மனைவியினுடைய மௌத்துக்கு பிறகுதான் இதை பிரிச்சு கொள்வோம் என்று சொல்லி இருப்பாங்க. இஸ்லாத்தில இந்த வில் அக்செப்டபிள் இல்ல, இது துரோகம், இது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஒரு நாளும் உங்களோட மௌத்துக்கு பிறகு உங்களோட மனைவிக்கு, ஏன மனைவிக்கு பிறகுதான் இதை பிரிச்சோணும் என்று சொல்ற சட்டம் அக்செப்டபிள் இல்ல. ஏன் காரணம் இருந்தா, நீங்க அனாவசியமாக ஒரு பிரச்சனையை உருவாக்கி வச்சிருக்கீங்க. என்ன பிரச்சனை தெரியுமா, நீங்க எழுதுறீங்க வில் லாஸ்ட் நீங்க இந்த மௌத்துக்கு பிறகு இந்த ப்ராப்பர்ட்டிய என் மனைவி கொடுக்கணும், மனைவிக்குத்தான் சொந்தம், மனைவியிட மௌத்துக்கு பிறகுதான் இது பங்கு வச்சோம் சொல்லி. நீங்க மௌத்தான உடனே உங்களோட மனைவி இன்னமொரு கல்யாணம் முடிச்சுக்கொண்டா இப்ப நடக்கும், இப்ப நீங்க மௌத்தான உடனே உங்களோட மனைவி இன்னமொரு கல்யாணம் முடிச்சா, அவ பார்த்த அவக்கு வயசு 50, அவ கல்யாணம் முடிச்சா 35 ஆளுண்ட. யாரு யாரு மனைவி கல்யாணம் முடிச்சா 35 ஆள் உண்டு. மனைவி மௌத்தாகக்குள்ள அவ வில்லறினா, ஏண்ட மௌத்துக்கு பிறகு இதேண்ட கணவனுக்கு பிறகு பிரிச்சுக்கோங்க சொல்லி. கடைசிக்கு யார் இந்த ரோட்ல, இப்ப யார் ரோட்ல, இப்ப மையத்துடைய பிள்ளையெல்லாம் ரோட்ல. உம்மா பாவிச்சுட்டு போனா உம்மக்கு பிறகு எங்கே இருந்து வந்து ஒருத்தரத்தான் எடுத்துக்கொண்டாரு, இது நடக்குது இப்ப. எனவே ஒவ்வொருத்தரும் தன்னுடைய டீலிங்க மிகவும் அழகாக உலமாக்களை அணுகி, நான் எப்படி செய்யணும், என்ன இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கு. எத்தனையோ பேர் மௌத்தாகிறாங்க பாப்பா, சும்மா மௌத்தாகிறாங்க, சும்மா மௌத்தாகிறாங்க. ஒரு கேஸ் ஒன்று நான் ஹனி பண்ணினேன், சும்மா செல்றதுக்காக விளங்கும். மௌத்தானா ஒருத்தர் மௌத்தாகித்தார், அவர் பேத்து சிங்கப்பூர்ல அக்கௌண்ட் திறந்து அங்க காசு வச்சிருக்கிறார். இவருக்கு திடீரென்று மவுத்து, பேங்க்ல பயிற்சி கேட்டா அங்க பேங்க்ல என்ன செய்யணும், அக்கௌண்ட் திறக்கக்குள்ள நீங்க இல்லத்தி அடுத்தது யார் என்று சொல்லி ஒருத்தரை வச்சிருக்கணும். அப்படித்தானே, அவர மனைவியோ பிள்ளையோ யாரோ ஒருத்தர். இவர் பார்த்தாரு சொன்னா, இவர் வச்சிருக்கார் இவருடைய சிங்கள பார்ட்னர். யார பார்ட்னர், சிங்கள பார்ட்னர். ஏன மவுத்துக்கு போற இவரை தான் நீங்க என்ன செய்யணும், இதெல்லாம் சின்ன புள்ளத்தனம், தெரியாத்தனம். கடைசிக்கு பார்த்தா மில்லியன் ஆஃப் த டாலர்ஸ் புள்ளைகள் கேஸ் பண்ண ஃபைல் பண்ணவா, கோர்ட்டுக்கு போவா, எந்த டாக்குமெண்ட்டும் இல்ல. கடைசிக்கு அக்கவுண்ட க்ளோஸ் பண்ணி கடிதம் வருகிறது, உங்களுடைய அக்கவுண்ட் க்ளோஸ், அன்றைக்கு தான் புள்ளைகளுக்கு தெரிய வேண்டிய வாப்பட காசு இவ்வளவு பேங்க்ல இருந்திருக்குது, இதெல்லாம் யார் எடுத்துட்டான். அவன் கேட்டா, ஏ எப்பம் இவரை புத்தா, அதெல்லாம் பேசிட்டு கொண்டு மீதால முடிச்சு. உங்கள்கிட்ட இருக்கேனும் எது இருந்தாலும் அவட புள்ளக்கு தெரியணும், மனைவிக்கு தெரியணும். இன்றைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பொலிட்டிஷியன்ஸ் எல்லாரும் இந்த விஷயத்தை முடிவு செய்வோம். எங்கட பணம் எங்க இருக்குது,
நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம், எங்கட ஹலாலான பணம் என்ன, நாங்க எப்படி தேடினோம், இதெல்லாம் அழகாக எழுதிவிங்க. ஹராத்தை செணிக்க வேணாம், ஹராத்தை கொண்டு உங்களுக்கு லாபம் கிடைக்க மாட்டாது, கபர்ல நிரூபப்பட்டும் பிள்ளைங்க சண்டை படிப்பாங்க. எனவே ஒவ்வொருத்தரும் ஏன் இதை ஊண்டி சொல்றேன்னா, மௌத்துக்கு ஆயத்தமாகறதுடைய ஒன்று தான், நாங்க எங்கட மௌத்துக்கு முன்னால் எங்கட வில், எங்கட லாஸ்ட் வில் மிக தெளிவாக இருக்கணும் ஒவ்வொரு நாளும். இன்னும் ஒன்று முக்கியமான விஷயம் இருக்குது, நாங்க எல்லாரும் பேசுறோம் மையத்துக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை பத்தி. இன்னும் ஒன்று இருக்குது, மையத்துக்கு கொடுக்க வேண்டிய பணம். உதாரணமா வச்சுக்கோங்க, எனக்கொத்தர் 10,000 ரூபாய் தரணும், எனக்கொத்தர் 10,000 ரூபாய் தரணும். ஏந்த ஜனாதா வைக்கப்பட்டு இது பள்ளி வாசல்ல கொண்டு எங்க குடும்பம் சொல்லுவாங்க, எங்கட வாப்பா மௌத்தாகித்தாரு, எங்கட வாப்பட ஜனாதா வச்சிருக்கிறாங்க, எங்கட வாப்பா யாருக்கு சரி கடன் கொடுக்கல் வாங்கல் இருந்தா எங்கட குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை எங்களை கண்டக்ட் பண்ணுங்க, அந்த விஷயத்தை முடிச்சு கொள்ளையிலும் சொல்லுவாங்க. சரி, இதை மட்டும்தான் சொல்றோம், இல்ல இன்னும் ஒன்றும் சொல்லணும் கட்டாயம். எங்கட வாப்பக்கு யாரு சரி பணம் கொடுக்க இருப்பாங்க இருந்தால், எங்கட வாப்பக்கு யாரு சரி காசுகள் கொடுக்கிறதால் அந்த பணத்தை எங்கள்கிட்ட கொண்டாங்க. எனக்கு 4 புள்ள இருக்கின்றால் எந்த புள்ளக்கையும் சொல்ல இயலாது, அதை தர வானம் என்று சொல்லி. ஏண்டா அது வாப்பட காசு அல்ல, இப்ப அது யாட காசி, அது யாட காசி, அனந்தர காசி. அதுல எந்த மனைவிக்கு பங்கு இருக்குது, எந்த வாப்பக்கு பங்கு இருக்குது, எந்த உம்மக்கு பங்கு இருக்குது, எந்த பிள்ளைகளுக்கு பங்கு இருக்குது. எனவே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நீங்க உங்களுக்கு ஜனாதா தர இருக்கா, அது ஜனாதா மட்டும் உங்களுக்கு தர வேண்டிய பணம். நீங்க ஜனாதாவுக்கு கொடுக்கணும் என்றால் அது ஜனாதாவுடைய பணம் மட்டுமல்ல, அது அனந்த ரசத்தில் செய்த துரோகம். அந்த பணத்தை காலடிக்கு பெய்த்து உங்களை வாப்பாவுடைய வியாபாரம் பண்ணி இவ்வளவு தர இருக்கிறேன், இந்த பணம் உங்களுக்கு கிடைச்சும், இத்தனை மாஸ்திர தந்துடுவேன் வாப்பா என்று சொல்லி பெய்த்து செல்லி அந்த பணத்தை உங்களோட கையில் ஒப்படைங்கோ. அது ஜனாதாவுக்கு மட்டும் சொந்தமான பணம் அல்ல, சில கட்டங்கள்ல அந்த பணத்துல ஜனாதாவுடைய மனைவியினுடைய வயிற்றுல கருவுல கற்பில தரிச்சிருக்கக்கூடிய அந்த சைல்ட், அந்த புள்ளக்கு அதுல பங்கு இருக்குது. எதுக்கு பங்கு இருக்குது? வயிற்று உள்ள புள்ளக்கு பங்கு இருக்குது. எனவே ஒரு ஜனாதாவை கொண்டு வச்சால் அந்த ஜனாதாவுடைய விஷயத்தில் மிக முக்கியமாக ஒன்றுதான், இந்த ஜனாதாவுக்கு யாருக்காவது பணம் தர இருந்தால், கொடுக்கல் வாங்கல் இருந்தால் எங்களை வந்து கண்ட கண்ணு கொன்றது போல இதையும் சேர்த்து சொல்லணும். இந்த ஜனாதாவுக்கு யாரு சரி பணம் கொடுக்க இருந்தால், இது ஜனாதாவுடைய பணம் அல்ல, இது அனந்தர சொத்துடைய பணம், எனவே அந்த பணத்தை உரியவங்களுக்கு திருப்பி கொடுக்க பாருங்கோ என்ற விஷயத்தையும் கட்டாயம் இன்ஃபார்ம் பண்ணுங்கோ. இதுவும் சொல்லப்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம், இதுவும் வாழ்க்கையில கட்டாயம் நடக்கணும். இன்னும் ஒன்று, ஜனாதாக்கள் மௌத்தாகக்குள்ள நாங்க மௌத்தாகறதுக்கு முன்னால இன்னும் ஒரு விஷயத்தையும் கட்டாயம் நாங்க கடைபிடிக்கணும். அது என்ன சொன்னா, என்ன மன்னிச்சுக்கோங்க, உண்மையை சொல்றது நம்முடைய பொறுப்பு, இல்லாண்டு சொன்னா அல்லாஹுடைய சாபத்துக்கும் கோபத்துக்குரிய மக்களாக நாங்க மாறிடுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜனாசாவுடைய வீட்டில் எப்படி நடக்கணும், அதை 3 கட்டங்களாக பிரிக்கணும். ஜனாசா மௌத்தாகிறதுக்கு முன்னால் உள்ள கட்டம், அதை நான் இப்ப கொஞ்சம் சொல்லி முடிச்சுட்டேன். அதுல ஒன்று தான் ஒரு ஜனாசாவுடைய தொண்டை குலுக்கு ரூஹு வந்ததும், சக்கராத்துடைய கட்டத்தில் இருக்கும் பொழுது திபிலாவின் பக்கமாக ஜனாசாவை திருப்பி வைக்கிறது. இது கம்பல்சரி அல்ல, சில வீட்டில் திருப்பேலாம், சில வீட்டில் ஜனாதா கபரின் திபிலாவின் பக்கம் சின்ன வீடு, நீங்க போயிட்டு திபிலாவின் பக்கம் திருப்புறா என்ன செய்யும், அங்க பெரிய இன்கன்வீனியன் ஏற்படும். எங்கட வீடு மாதிரி பெரிய சாலாவே இல்லையே, சின்ன சாதாரண வீடு. எனவே அந்த வீடுகளுக்கு ஏற்ற மாதிரி முடியுமாக இருந்தால் அந்த ஜனாதாவை திபிலாவின் பக்கமாக திசை திருப்பி வைக்கிறது. இரண்டாவது, அந்த ஜனாதாவை என்ன செய்யறது, அந்த மனிதர் சக்கராத்துள்ள மனிதருக்கு நல்ல ஆடைகளை உடுப்பாட்டுறது, நல்ல மனங்களை பூசி வைக்கிறது, மீசையை கத்திரிக்கி வைக்கிறது, மீசை இருக்கும் என்றிருந்தால் நகங்கள் இருந்தால் நகத்தை வெட்டி வைக்கிறது. இப்படியான, அதாவது ஒருவரை நாங்க நல்ல வழி அனுப்ப போறதுக்கு எப்படி ஆயத்தம் செய்வோமோ இதே மாதிரி அவருக்கு எல்லாம் செஞ்சு நாங்க என்ன செய்யணும்டா. இதுல இன்னும் ஒரு மிஸ்டேக் கிடக்குது, நீங்க ஜனாதா வாப்பா வாழ்க்கை பூரா தாடி வச்சிருந்தாரு, நல்ல மனிதர் தாடி வச்சிருந்தாரு,
வாப்பாவை கொண்டே ஐசியூல போட்டு வந்தீங்க, அடுத்த நாள் காலையில போயிட்டு பார்த்தா அப்படியே சேவடுத்திப்பாங்க. கேட்டா சொல்லுவாங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக வேண்டி சேவடுத்தும். இப்ப என்ன ட்ரீட்மெண்ட், இப்ப என்ன ட்ரீட்மெண்ட் செய்ய போறீங்க? நான் சொல்றேன், அப்படி ஒருத்தர் கொண்டு போய் ஜனாசா ஒரு ஐசியூல போடுறாலும் நீங்க ஒரு கண்டிஷனை போடணும், தாடியை இறக்கக்கூடாது. தாடியோட சொர்க்கம் போப்பாக்கூடும், அவருக்கு போப்பாக்கூடும். கிட்டத்தில் ஒரு ஜனாசா வாழ்க்கை பூராக தாடி வச்சிருந்தார், மாஷா அல்லாஹ், நல்ல மனிதர். ஐசியூல கூட போட்டாங்க, 8 மணிக்கு காலையில போறாங்க, வாப்ப மௌத்தி ஆனா சேவெடுத்திக்கிறது ஃபுல்லா. ஜனாசா என்று சொல்லும் பொழுது ஒரு மிக முக்கியமான விடயத்தை கருத்தில் எடுங்கோ. இந்த ஜனாசாவுடைய கன்செப்ட்ல தான் ரெண்டு பிரச்சனை இருக்குது. ஒன்று, ஏராளமான சுன்னத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டின முறைக்கு அப்பால் ஏராளமான விடயங்கள் இதுல வந்து சேர்ந்து கொண்டுச்சு. இதுக்கு இந்த ஜனாசாவு இன்னும் ஒன்று இருக்குது, அதிகமாக எங்களை உம்மத்து சண்டை பிடிக்கிறவன் எங்க எங்க ஜனாசாவில் கவலையான விடயம். வாப்ப மௌத்து மூத்த மகன் சொல்றாரு இப்படித்தான் ஜனாசாவை அடக்கோணம், இரண்டாவது மகன் சொல்றாரு ஜனாசாவை இப்படித்தான் அடக்கோணம், கடைசிக்கு பார்த்தா அந்த ஊருடைய ஓஎஸ்சி வந்து தான் தீர்ப்பு சொல்றாரு. யாருக்கு? வாப்பட ஜனாசாக்கு. அவர் என்ன தீர்ப்பு சொல்லுவாரு? அவர் சொல்லுவார் அங்கே மடக்கவான இங்கே மடக்கவான கணத்தில கூட போச்சுட்டு வாங்க, அங்கே மடக்கவான இங்கே மடக்கவான எங்க கொண்டு போங்கோ, கணத்தை கொண்டு போங்கோண்டுவார். இன்றைக்கு சொசைட்டியில சமூகத்தில் உள்ள பிரச்சனை தான். நான் இந்த தலையங்கத்தை எடுத்துக்கொண்ட காரணம், ஒரு ஜனாசா ஒன்று மௌத்தானா எப்படி அடக்கம் செய்யணும், ஜனாசா ஒன்று சொல்றேன் கேட்டுக்கோங்கோ. அதனால நீங்க யாரும் இன்றைக்கு இந்த நாட்டில் ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு கலாச்சாரம் இருக்கு. நான் எந்த ஒரு கலாச்சாரத்தையும் இது கூடாது இது ஹராம் இது பிதாத் என்று சொல்ல சொல்லவும் இல்லை, அது எந்த பொறுப்பும் அல்ல. நான் உங்களுக்கு என்ன சொல்ல போறேன் என்றா, எது சரியான முறை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஒரு ஜனாசாவை அடக்கம் செய்ய சொன்னாங்க, இதை மட்டும்தான் சொல்லுவேன். அதுக்கு மேல உள்ளத உங்களோட ஊர் பழக்கம், உங்களோட கிராமத்துடைய ஒரு பழக்கம் இருக்குதா, அதுக்காக வேண்டி பேசி இதை, அதாவது ரொம்ப ஹிக்மத்தாக ரொம்ப ஒரு அழகான முறையில இதை திணிக்கேலும் இதை சொல்லேலும் என்றிருந்தால் இதை சொல்ல பாருங்கோ. இல்லாம யாருமே இப்படித்தான் கிளாஸ்ல சொன்னாங்க, இதுதான் ஹதீஸ், இதைத்தான் நாங்க அமல் செய்வோம் என்று நீங்க அங்க ஒன்றை செய்வீங்க என்றிருந்தால் அதனுடைய விபரீதம் எங்களுக்கு தான் வந்து சேரும். முதலாவது விளங்குங்கோ, மார்க்கத்தில் ஒரு ஜனாசா ஒன்று மௌத்தானா என்ன செய்யணும். ஜனாசா மௌத்தாகிறதுக்கு முன்னால் உள்ள விஷயங்கள் நான் சொல்லிட்டேன், ஜனாசா மௌத்தானா என்ன செய்யணும் என்ற விடயத்தை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் நாளையிலிருந்து பேசுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தௌஃபீக் செய்யட்டும். எனவே ஞாபகத்தில் வச்சுக்கோங்கோ, இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி சொல்லிக்காட்டுறாங்க அஸ்கார்ல, இமாம் நவவி சொல்லிக்காட்டுறாங்க அஸ்கார்ல, கால நவவி ரஹ்மஹுல்லாஹ் பில் அஸ்கார் வ யஸ்தஹப்பு லஹு இஸ்திஹபாபன் முத்அக்கதன். ஒரு ஜனாசா மௌத்தாகும் பொழுது அவருக்காக ஒரு முக்கியமான சுன்னத்து தான். நாங்க மௌத்தாகிறதுக்கு முன்னால எங்கட குடும்பத்துக்கும் எங்கட பக்கத்தில் உள்ள மக்களுக்கும் நாங்க ஒரு வசியத்து செய்யணும். இது நான் சொல்ல இல்ல, இமாம் ஷாஃபி மதுஹப் ஷாஃபியாக்களுடைய மதுஹபில் இருக்கக்கூடிய ஆக பெரிய இமாம் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்கட ஃபத்வாவுக்கு மேல யாருடைய ஃபத்வாவும் அக்செப்டபிள் இல்ல. அவங்களோட பத்துவா தான் கடைசி பத்துவா. அவங்க சொல்றாங்க, அவர்களுடைய தீர்ப்பு என்ன தெரியுமா? அஸ்கார் என்ற கிதாபில் சொல்றாங்க, யுஸ்தஹப்பு லஹு இஸ்திஹபாபன் முஅக்கதன் அய்யூசியஹு பிஸ்தினாபி மா ஜரத்தில் ஆதத்து பிஹி மினல் பிதஈ ஃபில் ஜனாஇஸ். ஜனாசாவுடைய வீட்டுள்ளுக்கு என்னென்ன பிதஅத்துகள், இஸ்லாத் நபீர் காட்டின முறைக்கு அப்பால் என்னென்ன விடயங்கள் நடக்கிறதோ, இந்த எந்த ஒரு விடயமும் ஏந்த ஜனாதாவுல நடக்கக்கூடாது என்று சொல்லி எழுதி வச்சுட்டு மூத்தாங்க. இன்னைக்கு ஜனாதா என்று சொன்னாலே அது ஒரு சுருக்கமா சொல்ல போனா பல வகையான
இந்துக்களுடைய கலாச்சாரம், பௌத்தர்களுடைய கலாச்சாரம், கிறிஸ்தவருடைய கலாச்சாரம், எங்கட கலாச்சாரம், அதுல பார்த்தா இஸ்லாமிய கலாச்சாரம் இல்ல, முஸ்லீம் கலாச்சாரம் இருக்குது. என்ன கலாச்சாரம்? இஸ்லாமிய கலாச்சாரம் இல்ல, முஸ்லீம் கலாச்சாரம். முஸ்லீம் கலாச்சாரம் அல்லாஹ்விடத்தில் அக்செப்டபிள் இல்ல, இஸ்லாமிய கலாச்சாரம் தான் அல்லாஹ்விடத்தில் அக்செப்டபிள். ஒரு ஜனாதா மௌத்தானா என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அந்த தொடர்ல பேசுவோம். எனவே ஒவ்வொருத்தரும் சஹாபாக்கள் மௌத்தாகக்குள்ள அவுசா அபு மூசா ரழியல்லாஹு தஆலாஹு, அபு மூசா அஷ்ரி ரழியல்லாஹு தஆலாஹு மௌத்துக்கு முன்னால சொன்னாங்க, என்ற ஜனாதா நான் மௌத்தாகித்தா என்ன எவ்வளவு அவசரமா அடக்கேலுமோ அவ்வளோ அவசரமா அடக்கிடுவோம். என்ற ஜனாதாவை யாருக்காக வேண்டியும் பிற்படுத்த வேணும். இன்னைக்கு சில ஜனாதா வச்சிருக்கும் தண்ணி வடியும் அப்படியே, இதால தண்ணி வடியும் அப்படியே. என்ன ஜனாதாவுடைய மகன் வந்து கொண்டிருக்கிறார், எங்கிருந்து வராரு? சுவிஸ்ல இருந்து வராரு. பிளைட் 3 hours டிலே கூடாதுவாப்பா, எந்த காரணமும் இல்ல. ஜனாதா உடைய மகனுக்காக ஜனாதா பிற்படுத்துறது, பிற்படுத்தேலும் வராரு, அதுக்கு ஒரு ரீசனபிள் டைம் இருக்கணும். இது என்ன செய்திருந்தா ஜனாதாவில் தண்ணி கொட்டுது, அந்த தண்ணி எப்படிப்பட்ட ஒரு விஷமுள்ள தண்ணி தெரியுமா அது? ஏன் ஒரு ஜனாதா வீட்டுல இருந்து தூக்கினோட ஜனாதா வீட்டை கழுகுறோம்? அப்படியே ஜனாதா வீட்டை சும்மா கழுக மாட்டாங்க, ஜனாதா உண்டு வீட்டுல இருந்துட்டு ஜனாதாவை கொண்டு வைத்தோடனே அந்த எங்க ஹிரோஷிமால ஏற்பட்ட மாதிரி ரேடியேஷனுக்கு கழுகுறது போல கழுவுவாங்க, மஞ்சள் தண்ணி ஊத்து கழுவுவாங்க. ஏன் காரணம்? உண்மையும் தான். ஒரு ஜனாதா மௌத்தாக பாருங்க பார்ப்போம், ஒரு மாடு அறுத்தா, ஒரு கோழி அறுத்தா, கிட்டத்தட்ட 2 நாள் வச்சேனும் வெளியே, வெளியே வச்சேனும் சும்மா ஒரு மாற்ற மேல தொங்க போடுங்க, ரத்தம் எல்லாம் வடிஞ்சா என்ன செய்யும்? இறச்ச அப்படியே சும்மா இருக்கும். இறச்ச கீழே வச்ச என்ன செய்யும்? இறச்சி கெட்டு போகும். மனுஷனுடைய உடம்புல எந்த ரத்தமும் வெளியே போகுதில்லை, ரத்தம் அப்படியே உடம்புல இருக்குது. வித்திங் ஆஃப் ஹோவாஸ் டைம் இதுல ஜேம்ஸ் வந்தாச்சு. ஒரு ஜனாதா மூத்தாகிட்டா எவ்வளவு குயிக் அவசரமா ராவோடே ராவ சரி ஜனாதாவை தூக்கலுமா ஜனாதா தூக்க மாறுவோம். இது சுன்னத் இது. அப்ப சொல்றாங்க இந்த ஜனாதாவை மௌத்தாகிட்டா ஜனாதா அவசரமா கொண்டு போகும். ரெண்டாவது சொல்றாங்க வலா தத்தபிஊனி, அந்த காலத்தில் ஒரு பழக்கம், ஜனாதா மௌத்தானா ஜனாதாவுக்கு முன்னால நெருப்பு எடுத்துருமோ, நெருப்பு சொல்லுவாங்க, ஜெயண்டு ஜனாதாவுக்கு முன்னால நெருப்பு கொண்டு போக கூடாது. இதெல்லாம் மௌத்தாகிறதுக்கு முன்னால இந்த ஜனாதாவை நீங்க இப்படித்தான் அடக்கம் செய்யணும். இந்த ஜனாதாவில் இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது என்று வசியத்தை எழுதிட்டு மௌத்தாகுங்கோ. ஏண்டா ஜனாதாவை வச்சுக்கொண்டு மக்கள் பிதாட்டுகளை செய்யறாங்க என்ற இமாம் நாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அஸ்கார் என்ற கிதாபுல மிக தெளிவாக வச்சிருக்கிறாங்க. எனவே ஒவ்வொருத்தரும் இந்த விஷயங்களை கவனத்தில் எடுங்கோ. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இதை கொண்டு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. அல்லாஹ் நம் அனைவருடைய மௌத்தியம் அழகாக்கி வைப்பானாக. சாலிஹான பரக்கத் சங்கையான மௌத்தை நசீபாக்குவானாக. கேவலமான மௌத்தை விட்டு நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. கலிமாவுடைய மௌத்தை நசீபாக்குவானாக. கடன் இல்லாத வாழ்வை நசீபாக்கிடுவானாக. ஈமானுடைய மௌத்தை நசீபாக்குவாக. யாரெல்லாம் எங்கள்ல யாரெல்லாம் மௌத்தாகி விட்டார்களோ, காலம் சென்று விட்டார்களோ, அனைவருடைய கபரையும் பிரகாசமாக்கி வைப்பாயா. கேவலமான மௌத்தை விட்டு பாதுகாத்துடுவாயா, கேவலமான மௌத்தை விட்டு பாதுகாத்துடுவாயா, கலிமாவுடைய மௌத்தை நசீபாக்குவாயா, மதீனா முனவ்வராவுடைய மூத்த நசீபாக்கிடுவார், மதீனா முனவ்வராவுடைய மூத்த நசீபாக்கிடுவார், ஜன்னத்துல் பக்கீனுடைய ஒதுபுலத்தை தந்துடுவாயாக. அல்லா தீனுக்காக வேண்டி போய் மூத்தாக தொகைசிவாயாக, உன்னை பத்தி பேசி பேசி மூத்தாக தொகைசிவாயாக, குர்ஆனுடைய திலாவத்தை செஞ்சு கொண்டு மூத்தாக்கிடுவாயாக, எல்லாம் பாவத்தை விட்டு பாதுகாச்சிடுவாயாக, பாவத்தை விட்டு பாதுகாச்சிடுவாயாக, பிறருக்கு துணை பிறருக்கு கஷ்டம் இல்லாமல் மூத்தாக தொகைசிவாயாக, நோய் இல்லாத வாழ்வை நசீபாக்கிடுவார், நோயில்லாத வாழ்வை நசீபாக்கிடுவாயா. எல்லா என்னுடைய பெற்றோர்களை பொருந்திக் கொள்வாயாக, பெற்றோரை கபூல் செய்வாயாக, பெற்றோரை கபூல் செய்வாயாக, நோயில்லாத வாழ்வை நசீபாக்கிடுவாயாக, தேக ஆரோக்கியத்தை நசீபாக்கிடுவாயாக, என்னுடைய குழந்தைகளுக்கு மேலான பாக்கெட் நசீபாக்கிடுவாயாக, நம் அனைவரையும் கண்ணியப்படுத்துவாயாக. எல்லா கடன் இல்லாத வாழ்வை நசீபாக்கிடுவாயா, கடன் இல்லாத வாழ்வை நசீபாக்கிடுவாயா, எங்களுடைய துவாக்களை கபூல் செய்வாயாக. இந்த சபையில யாரையும் வீணாக்கிறாரே அல்லாஹ், நல்ல மக்கள் யாருலா, நல்ல மக்கள் யாருலா, மௌத்த பத்தி பேச வந்திருக்கார்கள் யாருலா, மௌத்த பத்தி கேட்க வந்திருக்கார்கள் யாருலா, எல்லாம் மௌத்துடைய சிந்தனை நசீபாக்கிடுவாயாக, மௌத்துடைய சிந்தனை நசீபாக்கிடுவாயாக. இந்த சபையில யாரையும் வீணாக்கிறாரே, இந்த சபையில யாரையும் வீணாக்கிறாரே, இந்த சபையில யாரையும் வீணாக்கிறாரே. கலிமாவுடைய மௌத்தை கூட கண்ணியப்படுத்துவாயாக. யாருலா, என்னுடைய வாக்களை கபூல் செய்வாயாக.
ஏற்றுக்கொள்வாயாக. சல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா நபியில் உம்மி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.